கூடல் ஒரு மாதிரி ஒரு இயற்கை அழகு மிக்க ஒரு பகுதிக்கு மதுரை மாதிரி வறண்ட பகுதியிலிருந்து வர்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன வளைஞ்சி வளைஞ்சி வரும்போது இடுப்பு கலன்று, அதில் எங்களோட வந்த ஓட்டுநர் அதா தெரியுது பாருங்க அதான் கூடலூர்னார். அவர் சொல்லி முக்கால் மணி நேரம் ஆச்சு, தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு வரமாட்டேங்குது. இப்படி வளைஞ்சி இப்படி வளைஞ்சா ஒருத்தர் எதிர வந்துடுறான், எதிர வந்தவன் போக மாட்டேங்கிறான், நீ போ பின்னாடின்றான். அப்புறம் நம்ம தான் பின்னாடி போக வேண்டியிருக்கு. அவ்வளவு பொறுமை மக்களுக்கு. அது இவ்வளவுன்னு ரோடு, கொஞ்ச ரோட மண் அரிச்சிருக்கு, எங்கே போகுதுன்னே தெரியல. நமக்கு ஏதாவது இறங்கி பேசலாம்னா நாலஞ்சு மூதாதையர்கள் தான் நிற்கிறாங்க சைடில், குட்டி குரங்கு குட்டி குரங்கு குட்டி குரங்காக நிற்கிது. அவர் ஓட்டுநர் சொல்லிட்டார், ஊட்டியிலேயே டீ கீ சாப்பிட்றதுனா சாப்பிட்ருங்க, கூடலூர் வரைக்கும் ஒன்றும் கிடைக்காதுனார். அதுதான் நடந்தது. வர வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். தம்பி அருண்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கிறாரு. ஒரு பணியில் அரசு பணியில் இருந்துக்கிட்டு இவ்வளவு பேரை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஊரில் யாரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க, உண்மையில் வரமாட்டாங்க, கூட்டமெல்லாம் வராது. அதுவும் இந்த மாதிரி ஓப்பனில் இந்த குளிரில் அப்படியே ஜிகு ஜிகுன்னு இறங்குது. இந்த குளிரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலே உங்களை நினச்சா எனக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது. கடவுள் தான் யார் வந்தாலும் வராட்டி இப்படி வந்து உட்காந்துருப்பார், பக்தன் வந்தாலும் உட்காந்துருப்பார், வரலனாலும் உட்காந்துருப்பார். நீங்கள் கடவுளர்கள் மாதிரி எங்களை காப்பாற்றுறதுக்காக உட்காந்துருக்கீங்க. காரணம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இங்கே இருந்து ஒரு லாபமும் இல்லை. அதனால் எங்கள் கண்களுக்கு நீங்கள் எல்லாரும் மலையில் இருக்கிற கடவுளர்களாக தெரிகிறீர்கள். உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்த்துகள். இருக்கிற எல்லா பிள்ளைகள் நிறைய பரிசு வாங்கியிருக்கிறாங்க டான்ஸில். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையில் உங்களை உயர வைக்காது, சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்றது கட்டாய தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக பேச்சாற்றல், கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். மொழி புலமை நிறைய படிக்கணும், எந்த மொழியாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக மொழியில் ஆளுமை இருக்கணும். அது இருக்கிறவங்க தான் ஆட்சித்துறையிலையும் காவல்துறையிலையும் உயர் பதவிகளுக்கு போக முடியும். வித்தியாசமான மேடை, என்ன ஒரே ஒரு கஷ்டம், மணி 8 ஆயிடுச்சு, நீங்கள் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பல ஆள் இப்போவே எஸ்கிமோக்கள் மாதிரி பொத்திடுச்சு, எனக்கும் இந்த சால்வையை கொடுத்தா பொத்திட்டு உட்காந்துருக்கலாம் அப்படி தலையில். ஆனால் பார்க்க கேவலமாக இருக்கும், வீடியோ வேற எடுக்கிறாங்க, அதனால் அதை செய்ய விரும்பலை நான். 1950 தொடங்கி 2020 வரைக்கும் 70 ஆண்டுகளை இந்தியா ஒரு அருமையான வலிமையான குடியரசாக வாழ்ந்திருக்கிறதுனா இந்த ஜனநாயக நாட்டை நாம் எல்லாரும் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், நேசிக்க வேண்டும், இந்திய குடியரசின் பெருமையை உணர வேண்டும். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை இந்த நேரம் சொல்லிக்கிறார். நல்லாவே கைதட்டலாம் ஐயா, நம்ம குடியரசு அவ்வளவுக்கும் யோசிக்க. குளிரில் கை தட்டினீங்கன்னா கைக்கு நல்லது உடம்புக்கு நல்லது, சூடு சுக்கம் கொஞ்சம் சுவை இருக்கும். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கலை, 10 வரைக்கும் பேசலாமா இல்லை அதுக்கு முன்னாடி முடிக்கணுமா? இல்லை இல்லை அதுக்கு மேலெல்லாம் எனக்கு குளிர் வந்துடும், நீங்கள் நானே ஏதாவது பக்கத்தில் ஒரு அடுப்பு கிடுப்பு வைங்கியான்னு பார்த்துட்டு. எங்கள் ஊரில் எந்திரிச்சோடனே மூஞ்சில் வெயில் அடிக்கும், அப்படி ஊரில் இருந்து வந்துட்டு இங்கே மத்தியானமே குளிர ஆரம்பிச்சிருச்சு, எங்களுக்கு கஷ்டம். 10 வரைக்கும் இருக்கலாமா இல்லை 9:30 முடிக்கணுமா அதுக்கு மட்டும் சொல்லுங்க, பரவாயில்லையா? 10, எங்கள் ஊரில் 10 விரட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, 10 விட ஆட்டை 10 ஆட்டை விரட்டுன்றவா. இயற்கையின் வளங்கள் கூடி இருக்கிற ஊராக இது இருப்பதால் கூடலூர் என்று இருக்குமோ? ஏன்னா மண்ணுக்கு அடியில் விளையிற எல்லாமே இங்கே விளையுதுன்றாங்க. போகிற போக்கில் நாலு உருளைக்கிழங்கு உருட்டிக்கிட்டே போனோம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் முட்டைக்கோசு, இதெல்லாம் கிடைக்குதுன்றாங்க. அப்புறம் மண்ணுக்கு மேலே இருக்கிற இந்த கேஷ் கிராப்ஸ்ன்றாங்கல்ல, பணப்பயிர்கள்,
அது மிளகு அப்புறம் காபி தேயில இந்த ஊர்ல நல்ல டீ கிடைக்கும்னு வந்ததுல இருந்து சொல்றாங்க நானும் வாசல பார்த்துக்கிட்டே இருக்கேன் வர காணோம் நான் அவர் ஆர்டிஓ சார்ட்டே சொன்னேன் நல்ல டீ கிடைக்குமா தம்பின்னு ஆமா சார் கிடைக்கும்னாரு வரல சரி அது இப்போ இயற்கை தன் வளங்களை எல்லாம் கூட்டி வைத்து இருக்கிற கூடலூர் ஒரு பக்கம் மேகங்கள் கூடி மலை முகடுகளை தொட்டு தடவி செல்கிற மேகங்கள் கூடுகிற கூடலூர் அது ஒரு அழகு அப்புறம் இந்த பக்கம் போனால் கர்நாடகா இந்த பக்கம் போனால் கேரளா நடுவில் நம்ம ஆக மூன்று மொழிகள் சார்ந்தவர்கள் கூடி இருக்கிற கூடலூர் அப்படியே வச்சுக்கலாம் கலைகள் மொழிகள் பண்பாடு அது மட்டும் இல்லை நம்முடைய மூத்த பழங்குடி மக்கள் பலர் குடியிருக்கிற கூடலூர் அதையும் வச்சுக்கலாம் இன்னமும் கீழே பிளைன்ஸில் இல்லாத பல பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க அவர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தொன்மையையும் எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் அவர்கள்தான் இந்த மண்ணின் மூத்த குடிகள் அவங்கள ஒரு நாடும் நாம் தள்ளிடக்கூடாது அவர்கள் வாழ்கிற கூடலூர் இப்படி நிறைய இருக்குது நல்ல கூடலூர்னு இது வரைக்கும் போர்டில் பார்த்தேன் இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்குறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஹியூமர் கிளப் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துது அது அங்கேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பேர் அவங்க கூப்பிட்டு பேச வேண்டியிருக்கு எவ்வளவு பேருக்கு மரியாதை செய்ய வேண்டி இல்லாட்டி அடுத்த நிகழ்ச்சி பண்ண முடியாது சொல்லுது கரெக்டாக இல்லையாங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் மேடை கூப்பிட்டியா அப்படின்னு நாலு பேர் கேள்வி கேட்பாங்க அதனால் அவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையுமே மிகச்சிறப்பாக செய்து பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டிகள் நடத்தி தொடர்ந்து இந்த பகுதியில் நல்ல நிகழ்ச்சிகள் வழங்குகிற ஹியூமர் கிளப்புக்கு வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம் முதல்ல தலைப்பு வந்து குடும்ப மகிழ்ச்சிக்காக அதிகம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது ஆண்களா பெண்களா இதுதாங்க தலைப்பு நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க குளிரில் இருக்கிறீங்க உங்கள்கிட்டலாம் சின்ன வேண்டுகோள் கூடுமான வரைக்கும் மொபைலை இந்த சவுண்டை கம்மி பண்ணி வைங்க அப்படியே யாராவது பிரதமர் ஜனாதிபதி உங்களோட பேசினாலும் கொஞ்சம் ஐயா சாமி நான் முக்கியமான கூட்டத்தில் இருக்கிறேன் நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு அப்புறமா பேசுங்க இல்லை அவர் உடனே உங்கள்கிட்ட பேசணும்னாருனா அங்கே சைட்டில் போய் பேசுங்க அவர் தெரிஞ்சுக்குவார் அதை விட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து ஹலோ ஹலோ அப்படின்னு கத்தாதீங்க அப்புறம் ஏன் கூட பேசுகிற மாதிரி இருக்கும் அது ஒரு வேண்டுகோள் தான் அப்புறம் நிறைய ஆண்களும் பெண்களுமா கூடியிருக்கிறீங்க இப்போ தலைப்பை வந்து நான் டீட்டெயிலில் சொல்ல போகிறதில்ல முதல்ல வீடு அப்படின்றது இருக்கு இல்லையா இந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கணும்னா யார் அதிகம் விட்டு கொடுப்பது இப்போ ஆண்கள்ன்றது கணவன் வச்சுக்கலாம் பெண்ணுன்றத மனைவின்னு வச்சுக்கலாம் இது ரெண்டில் யார் அதிகம் விட்டு கொடுக்கறது இப்போ மூன்று பேர் ஆண்கள் மூணு பேர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி பேர் சங்கர் ஏன்னா அவர் பேர் சங்கர் அவர் இந்த ஊருக்காரர் அவர் சொல்கிறாரு நாங்கள் தாங்க ஆசிரியராக இருக்கீங்களோ முழுக்க சட்டையை பார்த்தாலே தெரியுது இல்லை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லையா இப்படி ஒரு பவிய மாதிரி தான் வாத்தியாராக தான் இருக்கும் அது இவர் ஹை ஸ்கூலா ஹையர் செகண்டரி ஆ இதெல்லாம் போட்டு போனாலே பயலுக்கு மதிக்கிற மாட்டேங்கிறாங்க முழுகை சட்டை வருது அதனால் அவங்க சிரமம் அவங்களுக்கு அதோடு சேர்ந்து அவர் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார் சங்கர் அவர் சொல்கிறாரு நான் பள்ளிக்கூடத்தையும் பார்த்து வீட்டையும் பார்க்குறேங்க எவ்வளோ சிரமம் எங்கள் டிஇஓ சிஇஓ வர்றாருன்னா பள்ளிக்கூடமே தலைகீழாக போயிடும் ஏன்னா அவர் வரும்போது இல்லாத சார்ட்டெல்லாம் எழுதி ஒட்டணும் சார் இங்கே இருக்கிறாரு அவ்வளோ சார்ட்டை வாங்கி ஒட்டலைன்னா அவர் வந்து கேட்பார் நீ ஒழுங்காகவே சொல்லித்தரலன்னு அதுக்கு பயல்களை ஆமாம் சார் இவர் சரியாக சொல்லித்தரதுலன்னு வேறு சொல்லிடுவாங்க அதனால் எவ்வளோ சிரமம் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் தாங்க எப்படி விட்டு கொடுக்குறோம் தெரியுமான்னு அவர் சொல்கிறாரு அவரோட சேர்ந்து பேசுகிறதுக்கு தம்பி கருணாநிதி அந்த நடுவில் இருக்கிறார் பாருங்கள் அவர் ஒரு ஆசிரியர் அவர் எங்கேருந்து வந்திருக்கிறார்னா நாகர்கோயிலிருந்து வந்திருக்கிறார் நீங்கள் இது நாகர்கோயிலிருந்து நாலு நாளாக கிளம்பி
டேக் டைவர்ஷனா வந்திருக்கிறார். அவரு பாவா பல சிரமத்தில் இருக்கிறார். அவர் உடம்பை பார்த்தாலே தெரியும் இவ்வளவுக்கு வெஜிடேரியன் தான். ஆனாலும் அது வத்த மாட்டேங்குது. வத்தலா சாப்பிட்றா அவன் புசுன்னு இருக்கான். இவர் வெறுமனே இந்த கீரை காய் கனி இதான் சாப்பிட்றாரு, ஊதிக்கிட்டே போகிறார். நல்ல மனுஷன், ஆனால் குடும்பத்துக்காக உழைக்கிறார். மூணாவதாக ஒருத்தர் கண்ணாடி போட்டு என்ன மாதிரி இருக்கார் பாருங்க, அவர் ராஜ்குமார்னு பேர், நம்ம தம்பி பேர் தான் அவருக்கும். இந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லாவே கை தட்டினீங்கன்னா கூடலூரில் வந்து கேட்டு கேட்டு வாங்கணும்ன்ற பேர் இல்லாமல் இருக்கும். அதனால் அவர் ராஜ்குமார் ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறாரு. அவரும் ஹையர் செகண்டரி ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், இங்கிலீஷ் வாத்தியார். அதை அங்கே இங்கிலீஷ் அங்கே பேசாமல் இங்கே வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மூணு ஆண்களும் குடும்ப கஷ்டத்தில் இருந்து நாங்கள் தாங்க எல்லாம் சிரமப்படுறோம், எங்கள் வீடு சந்தோஷமாக இருக்குன்னா நான் என்னுடைய உழைப்பு என்னுடைய பொறுமை என்னுடைய விட்டு கொடுக்குற பெருந்தன்மை அப்படின்னு மூணு பேர் பேச போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க மேடம் பேர் கிருஷ்ணகுமாரி, நீங்கள் ஆசிரியை மேடம், சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆசிரியை இல்லை, சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க ஆண்களுக்கு ஒன்றும் தெரியாது, பெண்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். வீட்லேயும் சர்வீஸ் பண்ணுறோம், வெளியிலையும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறோம். மூன்றாவதாக அந்த அணியில் முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி, மதுரையில் ஒரு கல்லூரியில் செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கிறாங்க, வைஸ் பிரின்சிபல். இது பிரச்சனை இல்லாத பாடு இல்லை, வைஸ் பிரின்சிபல்னா பிரச்சனை இல்லை, துணை முதல்வர்னா அது வேறு இப்போ கேள்வி வரும். அதனால் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் தாங்க ஆம்பளைகளுக்கு என்ன தெரியும், விட்டு கொடுக்கறதுனா ஏதாவது தெரியுமா, முதல்ல எழுத்துக்கூட்டி எழுத தெரியுமா. இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்கள் பெரும்பாலும் மேடைகளை பார்க்கும்போது ஆண்கள் அதிகம் இருப்பாங்க, பெண்கள் பெரும்பாலும் குறைவாக இருப்பாங்க. ஆனால் கூடலூரில் பெண்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க, ஆண்கள் அங்கங்கே ஓரஞ்சாரமாக தலையில் ஒரு மப்ளர் கட்டி பரிதாபமாக நிற்கிது, பெண்கள் பூரா ஜம்முன்னு உட்காந்துருக்குறாங்க. அது மற்ற ஊர்லெல்லாம் நைட்டி வாங்குவாங்க, இங்கெல்லாம் இந்த சொட்டர் வாங்கி நீங்கள் ஒழிஞ்சிடுவீங்க போலியா, விதவிதமாக ஒரு சொட்டரை மேலே போட்டு அதை வர்றாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் பெண்கள் தயவு செய்து பெண்கள் அணி பேசும்போது கை தட்டுங்க வேணாமா. ஏம்மா நீங்களே உங்கள் அணிக்கு காப்பாற்றலைன்னா அப்புறம் யார் காப்பாற்றுறது? இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு கட்சி மாதிரி ஓட்டு போடுறது பரவி போச்சு. ஆமையா, அவர் அந்த கட்சியில் ஜெயிச்சாரு, இப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறான்னு விடியா, எல்லாம் ஒன்று தான்றான். இது என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது பாருங்க. ஜெயிச்ச கவுன்சிலரை காணோம், லாரியில் வச்சு கடத்திட்டாங்க, உருளைக்கிழங்கோடு அவரை உருண்டுக்கிட்டு போகிறார். அந்த வண்டியில் உருளைக்கிழங்கு போதா, இல்லை இல்லை உள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவரும் போகிறான்றார். அந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கிறதுனால நீங்கள் சரி உங்கள் இஷ்டம், ஆண்கள் பேசும்போது சேர்ந்து கை தட்டுங்க. எனக்கு என்ன போச்சு, ஆண்கள் அணிக்கு ஆண்கள் கை தட்டினீங்கன்னா அவங்க காப்பாற்றப்படுவாங்கன்னு சொன்னீங்க, அதுக்காகத்தான். ஒரே இனம் போறோம், ஆண் பெண் வேறுபாடே இல்லாத கூடலூரா இருக்கு. அதனால நீங்க பாத்துக்கங்க, ஆண்கள் அணி ஜெயிக்கணும்னா நீங்க முனைப்பாருங்க, பெண்கள் அணி ஜெயிக்கணும்னா அவங்க முனைப்பா இருக்கட்டும். எப்படியோ இந்த குளிர்ல கலகலப்பா இருக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நாம நடத்த போறோம். அதனுடைய வெற்றி என்பது உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா நீங்க எங்களோட 10 வரைக்கும் இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இப்போ பட்டிமன்றத்தை தொடங்குறேன். ஏன்னா நேரம் அதிகமாயிடுச்சு, முதல்ல இவங்களை பேச வச்சிடறேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது ஆண்களே என்ற தலைப்பில் இப்போ பட்டிமன்றம் ஆண்கள் சார்பாக பேசுவதற்கு தம்பி சங்கர் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் வருகிறார். அவரை வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையையும் நான் ஊன்றி நிற்கும் என் தாய் மண்ணையும் வணங்கி
மும்மொழிகளும் மும்மாநிலமும் இணைந்திருந்தாலும் இந்த மண்ணில் இதுவரை எந்த குற்றங்களும் அதிகமாக பதியப்படவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக வருகை தந்திருக்க கோட்டாட்சியர் அவர்களுக்கும், இத்தனை கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய கூடலூர் வாழ் மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, பட்டித்தொட்டி எல்லாம் பட்டிமன்றத்தை பறைசாற்றி தமிழில் எங்களை அத்தனை பேரையும் பேச வைத்த அருமை ஆசான் பட்டிமன்றத்தினுடைய அரசன் ராஜா அவர்களை வணங்கி, இதுவர்களோடு வருகை புரிந்துள்ள அனைத்து பட்டிமன்ற பேச்சாளர்களையும் வணங்கி, ஆசிரியர்கள் படும்பாட்டை அரசு பள்ளி மட்டுமல்ல எந்த பள்ளி ஆசிரியர்கள் படும்பாற்றை ஒருவர் கிட்டத்தட்ட 15 நிமிடங்களில் பேசி உலகத்தினுடைய அனைத்து ஆசிரியர்களையும் கைத்தட்டை பெற்றுள்ளார் என்றால் அது பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கக்கூடிய ராஜா அவர்கள்தான். உங்களுக்கு எங்களது ஆசிரியர்களின் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பேச்சை கேட்ட பின்னாடி கொஞ்சம் அப்பா அம்மா எங்களை மதிக்கிறாங்க, பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா மாணவனும் பரிதாபப்படுறான். எங்க அப்பா அம்மா ஆசிரியர்கள், அதனால ஆசிரியர்களை எப்பவுமே நான் நினைப்பேன். உங்களை வணங்குகிறோம் ஐயா. நடுவர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய முகவுரையிலேயே சொன்னீங்க, பெண்கள் எல்லாம் அழகா உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆண்கள் எல்லாம் நிக்கிறாங்கன்னு. இதுதான் கூடலூர் மண். ஆண்கள் விட்டு கொடுத்து பெண்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற கூடலூர் மண்ணில் ஆண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகமாக விட்டு கொடுக்கிறார்கள் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, அவங்கெல்லாம் லேட்டா வந்தாங்க. லேட்டா வந்தாலும் காலியா இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டு கொடுத்து இனி வர்றவங்க பெண்கள் அமரணும்னு நிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அப்படியே போயிடலாம் நிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அடுத்ததாக ஒரு பதிவு. இந்த ஆண்கள் வீட்டில் படக்கூடிய பாடு, கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடந்த பிரச்சனை அது. கோவலன் இறந்து போறார். கண்ணகி என்ன பண்ணியிருக்கணும், கொன்ன மன்னனை கொண்டு இருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, கோவப்பட்டு மதுரையை எரிச்சாங்க. ஆனால் மனுநீதி சோழன் என்ன பண்ணார், தேர்காலில் தன்னுடைய மகன் இன்னொரு கன்றுக்குட்டியை கொன்னதுக்கு தனது மகனை தான் பலியாக கொடுத்தாரு. ஒரு ஆண் கோவப்பட்டால் யார் காரணவாளியோ அவனை மட்டும் தண்டிப்பான், பெண் கோவப்பட்டால் அந்த ஆணுடைய குடும்பம் தாத்தா பாட்டி மாமா அனைவர்களையும் தண்டிப்பார்கள் என்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம், ஆண்கள் விட்டு கொடுத்து தான் வாழ வேண்டிய சூழலில் இந்த மண்ணில் உள்ளார்கள் நடுவர் அவர்களே. எரிஞ்சது எங்க ஊரு. நடுவர் அவர்களே, மார்ச் 8 எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, உலக மகளிர் தினம். நடுவருக்கும் சேர்த்தே கேட்கிறோம், உலக ஆண்கள் தினம் எப்பொழுது நடுவர் அவர்களை கொண்டாடுறாங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்கன்னா இங்க வந்து. நடுவர் அவர்களே, மார்ச் 8 ஞாபகம் வச்சிருக்கிற இந்த சமூகம் நவம்பர் 19 மறக்குது. காரணம், நவம்பர் 19 தான் உலக ஆண்கள் தினம். இந்த நிகழ்ச்சியை ஏன் சொல்கிறோன்னா, அனைத்து ஆண்களும் கூட மகளிரை தெய்வமாக பாராட்டுகிறார்கள், தெய்வமாக போற்றுகிறார்கள். எந்த கணவனும் தன்னுடைய மனைவி வீட்டில் படுத்துகிற தொல்லையை வெளியில் சொல்லவே மாட்டார். அவர் மனசுக்குள்ளரே அழுவார். அழுது 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 அணு அணுவாக செதஞ்சு போவார். நடுவர் அவர்களே, அணு அணுவாக பெண்ணுங்கிற வேடத்தில் தான் செதஞ்சு போவாரே தவிர, அவர் அழுகும் போதும் கூட ஒரு பெண்மையை விட்டு கொடுத்து பெண்மையை போற்றி தான் அழுது கொண்டிருக்கிறார் நடுவர் அவர்களே. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு. ரெண்டு பேர் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர், புருஷனு பொண்டாட்டியும் சம உரிமை. ஏடிஎம்ல பணம் எடுக்கலான்னு போறாங்க. ஏங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், கொஞ்சம் பொருள் வாங்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஏடிஎம் போகலாம். கார்டு ஹஸ்பண்ட் கையில் இருக்குது, பாக்கெட்லேருந்து கார்டு எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் போகிறாரு. கவுண்டருக்குள்ளார போயிட்டாங்க, கார்டை ஹஸ்பண்ட் சொருகிறாரு, காசை அந்த அம்மா கையில் எடுத்துட்டாங்க. சம உரிமை, கார்டை அவர் போடுறாரு, காசை அவர் விட்டு கொடுக்குறாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த கணவனுடைய அம்மாவுக்கு 1000 ரூபா பணம் அனுப்பணும். அவங்க தனியாக இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க? அவங்களையும் போஸ்ட்மேனுக்கு லெட்டர் போட சொல்லுங்க. அது அந்த கணவருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போடுவார் நடுவர் அவர்களே. அம்மா போட்டிருக்கணும்யா. ஆமா ஆமா, கண்டிப்பா. இந்த 1000 ரூபா பணம் அனுப்பணும். ஏன் இந்த 1000 ரூபா பணம் அனுப்பணும்? அந்த அம்மா முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. ஏன் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க? தன்னோட பிறந்த தாய் கடைசி வரை தன்னோட வாழ வேண்டும் என்று ஒரு கணவன் நினைக்கின்ற போது
அங்கே மனைவி விட்டு கொடுக்காததினால் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் தோன்றி அந்த முதியோர் இல்லங்களில் இருப்பதற்கு பணத்தை அனுப்புவதற்கு கூட உங்களிடம் நாங்கள் கை கட்டி இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றளவும் கணவர்கள் விட்டு கொடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கப்புறம் கணவர் கடன் வாங்கி தான் அவங்க அம்மாவுக்கு அனுப்புனார். கணவன் அம்மாவுக்கு அனுப்புறதுக்கு மட்டும் கடன் வாங்கலை. சின்ன பிள்ளையில் ஸ்கூலுக்கு போகும்போது தம்பியும் தங்கச்சியும் ஒன்றா போகிறாங்க. தங்கச்சிக்கு பென்சில் இல்லை, உடஞ்சி போயிடுச்சு. அண்ணன் பென்சிலை கொடுத்துட்டு ஆதியார்கிட்ட அடி வாங்கியிருக்கிறானே தவிர ஒருபோதும் தங்கச்சியை அடி வாங்கணும்னு அவன் நினச்சதே இல்லை. அந்த தங்கச்சி திருமண வயதை எட்டும்போது அந்த தங்கச்சிக்கு சீர்வரிசை செய்து அந்த தங்கச்சி நல்லபடியாக போகிற இடத்துல வாழ வேண்டும் என்று தான் தனது படிப்பையும் விட்டு சம்பாதித்து இந்த குடும்பத்தில் இந்த சமூகத்தில் பெண்களை போற்றி கொண்டிருப்பது ஆண்கள் தான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே. அடுத்ததாக நல்ல மார்க், எல்லாரும் நல்ல மார்க் வாங்கணும் வாத்தியார் ஒன்றா தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆணும் பொண்ணும் அங்கே தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து தமிழக வரலாற்றில் பள்ளி கல்வித்துறையின் பதிவுகளில் முதலிடத்தை பெண்கள் தான் பிடிக்கிறார்கள். காரணம் ஆண்கள்லாம் விட்டு கொடுக்குறாங்க. அந்த ஏதோ ரெண்டு மார்க் குறைஞ்சி போச்சுன்னா அழுதுரும். ஒருவேளை ஏதாவது இதை நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா ஆசிரியரில் ஆண்கள் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எனவே நடுவர் அவர்களே, எங்கள் மண்ணிற்கு நீங்கள் வந்து எங்களையும் பேச வைத்த உங்களுக்கு நன்றியை பாராட்டி இந்த சமூகம் நிலைத்து நிற்பதற்கு இன்றளவும் ஆண்கள் தான் விட்டு கொடுக்கிறார்கள் என்று எனது பேச்சை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கர் அவர்கள் முடிக்கும் போது இந்த சமூகம் நிலைத்து நிற்பதுன்னு நான் குடும்பம்னு தான் நினைச்சேன். அவர் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார். தங்கைக்காக யார் எனக்கு என்னவோ ஆண்கள் அணி வந்து ரொம்ப நல்லா கம்பீரமாக பேசியிருக்கு. உழைப்பது அது நல்ல கேள்வி தான். தங்கச்சியை யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? கஷ்டப்படுறது யார்? ஒரு பென்சில் கூட தங்கச்சி கொண்டு வரலன்னா இவன் இதை கொடுத்துருவான், நீ அடி வாங்காதன்னு வச்சிருப்பான். நல்ல ஏடிஎம்மில் போய் கார்டு போடுறது இவர், காசு வாங்குறது அந்த அம்மா. இதுக்கு இவர் மாதம் பூரா கஷ்டப்படணும். தலையெழுத்தியா? எனக்கு என்னவோ ஆண்கள் அணி வந்து ரொம்ப நல்லா கம்பீரமாக பேசியிருக்கு. இப்போ பாவம் கிருஷ்ணகுமாரி மேடம், அவங்க பெண்கள் சார்பாக பேசணும். வர சொல்லலாமா? வந்துட்டாங்களா? இதுதான் விட்டு கொடுக்குற அழகு. வாங்கம்மா. இப்பிறப்பில் என்னையே எடுத்தணைத்த என் தாயே, தப்பேதும் செய்தாலும் தடுக்காத தண்டமிலே, எப்பாலை தந்திட்டால் எனக்கு நிற்கும் என்றாய் இந்த முப்பாலை தந்தவளே மூத்தவளே வணங்குகின்றேன். இந்த இடத்துல கை தட்டணும். நாங்கள் பேச்சாளர்கள் ஒரு கேப் கொடுத்தோம்னா அதை யாராவது ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்று பருக்கை அளவும் செருக்கை இல்லாத இருக்கையிலே அமைந்திருக்கும் நடுவர் பிறந்தகை அவர்களே. பருக்கையே இல்லை இல்லம்மா. மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேச்சால பெருமக்களே, இந்த அரங்கமெல்லாம் நிறைந்து வருகின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஐயா, எனக்கு அவங்க மூணு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு. ஆமா, இப்படி ஒத்தையில உட்காந்துருக்காங்கல்ல. அப்படி இல்லைங்க ஐயா, ஒரு அழகிய கற்புடைய பெண் ஆண்டவனின் சிறந்த படைப்பாகவும் தேவதைகளின் பெருமையாகவும் உலகின் அதி அற்புதமான தனித்துவம் வாய்ந்த பெண்ணாகவும் விளங்குகிறாள் என்று ஹெர்மிஸ் என்ற அறிஞர் கூறியிருக்கிறார். ஒரு பொண்ணு நினைச்சா இந்த பூமிக்கும் வானுக்கும் பாலங்கள் கட்டி முடிப்பான்னு ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறாரு. வடியில இருக்கிற பாலத்தெல்லாம் கட்ட சொல்லுங்க. இல்லை நடுவர் அவர்களே, அதையெல்லாம் படிக்காம இங்க வந்து மேடை ஏறிட்டு ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துருக்கிற இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதனாலதான் சொன்னேன். சங்கர் சார் வந்து சொல்றாரு, பசங்கள்லாம் விட்டு கொடுத்துட்றாங்களாம், அதனால தான் பிள்ளைங்கள்லாம் மார்க் வாங்குறான். அவனுக்கு பாவம், எத்தனை முக்கியமான வேலை இருக்கோ, ஃபேஸ்புக்கில் இருக்கான், ட்விட்டரில் இருக்கான், டெய்லி ஸ்டேட்டஸ் போடணும், இத்தனை மாதிரி வேலையை விட்டுட்டு அவன் எப்படி நடுவர் அவர்களை படிப்பான்? பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும், பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும், பொண்ணுங்க காலேஜ் முடிச்சு வச்சா வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடணும், அப்புறமா அடுத்த நாள் காலையில் அவங்கள கூட்டிகிட்டு வரணும், நாலு பேர்கிட்ட அடி வாங்கணும். இதெல்லாம் தான் அவங்க முக்கியமான வேலை. நடுவர் அவர்களே இல்லால் என்று பெண்களை ஏன் சொல்லுகிறோம்? இல்லால் என்றால் இல்லத்தை ஆள்பவள், அதனாலே அவள் இல்லாள்.
யாராவது ஆண்களை இல்லான்னு சொல்லி பாப்போம், சொல்லி பாருங்க, ஒண்ணும் இல்லாதவன்னு தான் பொருள் வரும். வெறும் பயம், வெறும் பயம் நடுவர் அவர்களே, வெறும் பயம் நடுவர். எனக்கு கிடைச்ச பெரிய பாராட்டியாது கிருஷ்ணகுமாரி மேடம், நீங்க ரொம்ப புகழ்றீங்க, ஆனா உண்மை அதுதான். இல்லை நடுவர் அவர்களே, நீங்க எனக்கு நடுவர் இல்லையா, உங்களை அப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஐயா, பெண்களை மெல்லினங்கள் என்று ஏன் சொல்கிறோம், அவள் மெல்லிய நுணுக்கமான உணர்வுகளை கொண்டவள், எந்த விதமான பிரச்சனைகளையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறவள் பெண், அதனால் தான் பெண்களை மெல்லினங்கள் என்று சொல்கிறோம். நடுவர் அவர்களே, பக்தியால் கட்டப்பட்டால் அது கோவில், அறிவால் கட்டப்பட்டால் அது பள்ளிக்கூடம், அன்பால் கட்டப்பட்டால் அதுதாங்க குடும்பம். ஒரு பொண்ணை நினைச்சா ஒரு பெண் தாங்க ஒரு குடும்பத்தை அடித்தளமாக நின்று தாங்கி காப்பாற்றி கட்டமைத்து செல்கிறாள். ஏனென்றால் பெண் அன்பே உருவானவள். 100 பேர் சேர்ந்து ஒரு மாளிகையை நிர்மாணித்து விடலாம், 1000 பேர் சேர்ந்து ஒரு மாநாட்டை கூட்டி விடலாம், ஆனால் ஒரு பெண் நினைத்தால் மட்டுமே ஒரு நல்ல குடும்பத்தை காப்பாற்றி கட்டமைத்து செல்ல முடியும் நடுவர் அவர்களே. அதனால் தான் ஒரு கவிஞன் எழுதுகிறான், வீடு என்பது தரையில் நிற்கவில்லை, அது பெண்ணின் தலையிலே நிற்கிறது என்று. நடுவர் அவர்களே, ஒண்ணு வேண்டாம், வீடே நீங்க தான் தாங்குறீங்க. ஆமா நடுவர் அவர்களே, அதாவது நாங்க வாங்குறோம், நீங்க தாங்குறீங்க. புதுசா கல்யாணம் பண்ணி போற பொண்ணோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அவனை யோசிங்கப்பா. 20-22 வயசு வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் வாழ்ந்து வருவா, அவளை பெற்று வளர்த்த பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போறவளுக்கு தான் எத்தனை அறிவுரைகள், எத்தனை அறிவுரைகள். உன் கணவனின் மனசு கோணாம நடந்துக்கம்மா, அது 4 காலில் நடந்து வரும். உன் கணவனின் மனசு கோணாம இருந்துக்கம்மா, உன் மாமியார் வீட்டில் எல்லாரையும் அனுசரிச்சு போமா, உன் கணவன் கொஞ்சம் முரடுத்தான், முன்ன பின்னா இருந்தாலும் நீ தாம்மா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவனோ என்றும் ஒலிக்கும் குரல்கள் எல்லாம் பெண்களின் குரலாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமா, யாராவது ஆண்கள் பெண் ஆண்கள் கிட்ட இப்படி சொல்றீங்களா, கல்யாணம் முடிச்சு போற பாருங்களா, இங்க பாருடா தம்பி உட்காரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட, நம்ம வீட்டில் தூங்கின மாதிரி 9 மணி வரைக்கும் பொறுப்பு இல்லாம தூங்க கூடாது, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சியா குளிச்சு கோலம் போட்டு பொண்டாட்டிக்கு காப்பி போட்டு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது மருமகன்கள் கிட்ட சொல்லியிருந்தா இப்ப சொல்லுங்க நடுவர் அவர்களை, நாங்கள் அணியை மாற்றிக்கொள்கிறோம். 3 முடிச்சு எங்கள் கழுத்தில் விழும்போது நாங்கள் எதையெல்லாம் விட்டு கொடுக்கறோம் தெரியுமா, எங்களுடைய சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கேளிக்கை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோம் நடுவர் அவர்களை. வெறும் 3 முடிச்சுல சரியான விட்டு கொடுத்துறோம் நடுவர் அவர்களை. ஆமா ஆமா நம்புறோம். இதோட விட்டமா, வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் எங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு உங்க பின்னாடி பலிகடா மாதிரி நாங்க வர்றோம். அப்ப சும்மா தான் வர்றீங்களா நடுவர் அவர்களே? நான் ஸ்கூல் படிக்கும்போது லாங் டம் சாம்பியன், நீளம் தாண்டுதல், எங்க கணவருக்கு இது தெரியும். இப்போ லாங் ஜம்ப்னால நீளம் தாண்டறதாமா? ஆமா நடுவர் அவர்களே, இல்ல நான் லாங் டம் சாம்பியன் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியும். ஒரு நாள் இருக்காரா? இருக்காருங்க நடுவர் அவர்களே. முன்னாடி இருக்காரா? இந்த இருக்காருங்க நடுவர் அவர்களே. சரி சரி, இல்ல இல்ல பத்திரமா இருக்கணும், ஏனா இங்க இருந்து நீங்க லாங் ஜம்ப் தாவிராதீங்க. நான் லாங் டம் சாம்பியன். இல்ல இங்க இருந்து நீங்க லாங் ஜம்ப் தாவிராதீங்கன்னு. இல்ல நடுவர் அவர்களே, நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் லாங் ஜம்ப் சாம்பியன் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஏதோ பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்ல விஷயத்த தான் சொன்னேன், இந்தா உங்க வீட்டில் தாண்டின மாதிரி இங்கே வந்து தாண்டாத அப்படின்னு சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே, அதுக்கு பிறகு ஒரு காவாயை கூட நான் தாண்டினல இது வரைக்கும். அது கூடலூருக்கே நடுவர் அவர்களே, கல்யாணம் வரைக்கும் என்னுடைய குலதெய்வமாக இருந்த என்னுடைய அங்காள பரமேஸ்வரி நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு முண்டக்கண்ணி அம்மனா மாறி போனாங்க. அவரே மாறிடுச்சா? இல்ல அவங்க மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க, இதெல்லாம் அநியாயம். நான் என்ன செய்யணும்? அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி நீதாம்மா என்னைய காப்பாத்தணும் சொல்லிட்டு அவர் பின்னாடி பழிகடா மாதிரி போயிட்டேன். அலுவலகம் செல்லும் பெண்களை எடுத்துக்கொள்ளுங்க நடுவர் அவர்களே, எத்தனை பெரிய பொறுப்பு வகித்தாலும், எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், எத்தனை வேலை சுமை இருந்தாலும், அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த குடும்ப தலைவியா அந்த பிள்ளைங்களுக்கு அம்மாவை தான் நுழைவா, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆனா இந்த ஆண்கள் அப்படி இல்லை, வெளியில அவர் ஆபீசர்னா வீட்டுக்குள்ளயும் அவர் மிட்டுக்கான ஆபீசராகவே இருப்பாரு, குழந்தைங்க கிட்ட சிரிப்பே வராது. அன்னைக்கு அப்புறம் தான் எங்க பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான் நடுவர் அவர்களே, வீட்டுக்குள்ள ஓடி வந்தான், போச்சு போச்சு எல்லாமே போச்சு, என் மான மரியாதை போச்சு, என் ஃபியூச்சரே போச்சுனா, என் ஃபியூச்சரை போற அளவுக்கு இப்ப என்னடா நடந்து போச்சு, கடைசியில இவர் தான் எங்க அப்பான்னு எங்க ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் கடை
கடைசியில உங்க அப்பா இல்லடா, ஆரம்பத்துல இருந்தே அவர் தான் உனக்கு அப்பா. நான் சொன்ன நடுவர் அவர்களே, இதுக்கு நான் என்னத்த சொல்றது? அதுக்கு அவன் என்ன சொன்ன தெரியுமா? போம்மா, என்னை சமாதானப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஏமா அவனுக்கு அவர் மேல அவ்வளவு வருத்தம். அப்புறம் நீங்க வீட்டுல காட்டு ஆபீஸ்ல செல்லுபடியாத கோபத்தை வீட்டுல தானே கொண்டு காமிக்கிறீங்க? முந்தானையை எடுத்து அவர் வேர்வையை தொடச்சு வாயா மந்தையில நின்னாலும் நீதாயா வீரபாண்டி தேருன்னு சொன்னா அந்த ஆள் இங்க இருப்பான்னு நினைக்கிறீங்க? நடுவர் அவர்களே, சொர்க்கம் என்பது வேறு எங்க இருக்கிறது? செத்து பணத்துக்கு பின்னாடி போறதுக்கு பேரா சொர்க்கம்? இல்லை நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட பெண்களால் தான் குடும்பங்கள் சொர்க்கமாக்கி கொண்டு வருகின்றன நடுவர் அவர்களே. அதனால அங்க திட்டுவாங்கன்னா இங்க சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் சினிங்கினால் செல்ல அடி கொடுப்பாள், என் விரல்களுக்கெல்லாம் சொடுக்கெடுப்பாள், என் நகக்கண்ணில் கூட அழுக்கெடுப்பாள். இதை நீங்களும் பெண்களுக்கு செய்யலாம், ஆனா செய்ய மாட்டீங்க. நான் இப்படி நகத்தை வெட்ட விட மாட்டீங்களே? நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே, வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலுமே உங்களை பார்த்து எங்கள் கண்களுக்கு இன்றைக்கு என் கை கட்டும் தூரத்தில் என் கண்ணுக்கு அருகில் எனக்கு அருகாமையில் நீங்கள் உட்கார்ந்து உங்களோடு மேடை ஏற எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த சர்வதேச நகைச்சுவையாளர் மன்ற உள்ளூர் பொறுப்பாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு ஒருவரை பிடித்து விட்டால் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். நீங்களும் அப்படித்தான். எங்கள் தமிழக சகோதரிகளின் மனதிலே எங்கள் குடும்ப உறுப்பினராக ஒரு மூத்த அண்ணனாக நீக்கமர நிறைந்திருக்கிறீர்கள். உங்களது குரல் அந்த சகோதரிகளுக்காக இந்த மேடையிலே ஒலிக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களோடு இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் கிருஷ்ணகுமாரி மேடம் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஊர் சார்ந்த இரண்டு பேச்சாளர்களும் மிக சிறப்பாக பேசியிருக்கார். சங்கர் சாரும் சரி, இவங்க மேடமும் சரி, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. ஒரு புது பேச்சாளர் மாதிரி இல்லாமல், அவங்க ஏற்கனவே என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த மேடையில் கொஞ்சமும் ஒரு தயக்கம் இல்லாமல் ஆரோக்கியமாக பேசினார்கள். ஆபாசம் இல்லாமல் நாகரிகமாக பண்பாட்டோடு ரெண்டு பேர் பேசினாங்க. இதுவே இந்த ஊரின் பெருமைக்கு அடையாளத்துக்காரு. இன்னுமே நல்லாவே உங்களுக்கு பாராட்டு சொல்லலாம். அவங்க சில வருத்தங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆபீஸ் எவ்வளவு வேலை செஞ்சாலும் வீட்டில் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். நீங்கள் ஆம்பளை அப்படி செய்கிறீங்களா? உள்ளே நுழையும் போதே சல்யூட் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதனால தான் பையன் இவர் கடைசியில் எங்கள் அப்பான்றது தெரிஞ்சு வச்சுட்டான். இல்லை, அது அந்த இளைஞர்கள் இப்போ ஒரு வயசுல எல்லாம் இப்போ அப்படித்தான் நினைக்கிறாங்க. அது எந்த ஒரு பிரபலமான மனிதரையும் அவங்க பிள்ளைகள் பெரும்பாலும் பாராட்டுறது இல்லை. அது உண்மை, அது அதை கரெக்டாக சொன்னாங்க. ரொம்ப அருமையாக முதல் ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. இதெல்லாம் உள்ளூர் மேளம். இப்போ இந்த வெளியூர்லேருந்து 8 மணி நேரம் வந்தார்கள், என்ன செய்யறது? எல்லாம் நெளிவெடுத்த மாதிரி வந்து வண்டியில் ஏறி சில ஆளுகளை இருக்கான்னு தெரியல. வழக்கமாக நாங்கள் பயணங்களில் பேசிக்கிட்டே போவோம். டிரைவர் மட்டும்தான் பேசினாரே தவிர ஒரு ஆள் பேசலை. ஏன்னா வாயை திறந்தால் வேறு ஏதாவது வில்லுங்க மாதிரி கப் சிப் அப்படின்னு வந்தது. இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளை அந்த டூர் போகிற மாதிரி வந்தோம் நான். அட்லீஸ்ட் இப்போவாவது பேசுவாங்கன்ற நம்பிக்கையில். என்னையா இது, உள்ளூருக்காரவங்க இவ்வளோ பேசியிருக்கிறாங்க, அதில் அவங்க லாங் ஜம்ப் வேற தவியிருக்கிறாங்க. கருணாநிதி வாங்க ஐயா, ஆண்களை காப்பாத்துங்க ஐயா. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, பணிவிழும் இந்த நேரத்திலும் மகிழ்வுடன் இந்த நிகழ்வை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். சகோதரி உண்மையிலே ரொம்ப அருமையாக பேசினாங்க. கொஞ்சம் மைக் பக்கத்தில் போங்க, ஏன்னா அது கிட்ட கூப்பிடுது. 3 இன்ச். ஆமாம், ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்க என்ன
வீட்டில் எந்த ஆம்பளைங்களும் எதுவும் செய்கிறது கிடையாது, நாங்கள் தான் செய்கிறோம் நாங்கள் தான் செய்கிறோம். ஆஃபீஸில் உழைச்சிட்டு இங்கே வந்தால், ஆஃபீஸில் உழைச்சிட்டு இங்கே வந்தால், உண்மையிலே ஆஃபீஸில் உழைச்சா வீட்டில் வேலை செய்ய முடியுமா? ஏங்க ஆஃபீஸில் வேலையை பாருங்கம்மா, முதல்ல அங்கே ஒன்றும் செய்கிறது கிடையாது, சும்மானா உட்காந்துட்டு வந்துட்டு வீட்டில் மட்டும் வேலை பார்க்குறது. ஆனால் ஆம்பளைங்க அப்படி இல்லை, அங்கேயும் உழைச்சிட்டு இங்கேயும் வந்து உழைக்கிறதுனால தான் இந்த வேலை. நடுவில் அங்கங்கே கடைகளில் போய் உழைச்சிட்டு பெண்களெல்லாம் தேவதை மாதிரி இருக்காங்களோ, ஏன் இருக்க மாட்டாங்க? ஊர் முழுக்க பார்லர், வாரம் முழுக்க அங்கேயே குடியிருப்பு. அப்புறம் பையன் இப்போ கேட்க தான் செய்வான், இவராய் அப்பா கடைசியில் தான் அவனுக்கு சொல்ல முடியும். ஏம்மா என்னம்மா இது நிலைமை, தேவதைகள் மாதிரி இருக்கீங்களா? பெண் பாலம் கட்டுவாங்களா? நீங்கள் மொதல் ஒரே ஒரு பாலம் சொல்கிறனே, எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு பாலம் கட்டுவாங்க, அது கல்யாணத்தன்னைக்கு அந்த போச்சு, அன்னைக்கு போனது தான். நடுவரவர்களை எங்கேயும் முடி போட்டால் முடி போட்டது தானே மாட்டோம், ஏதாவது கயிறில் முடிச்சு போட்டு கட்டுறோன்னு வைங்க, எதை முடிச்சு போட்டு கட்டுறமோ அதுதானே மாட்டோம். இந்த மூணு முடிச்சு சொன்னாங்கல்ல, கட்டு போட்டவங்க மாட்டி, எவன் கட்டுனானோ ஆக மாட்டிடுவேன். இதுதான் நிலைமை, இப்படியே தான் நம்ம போகிறது. இன்னும் பெரிய கேள்வி கேட்டாங்க, பெண்ணுக்கு மட்டும் ஏன் அறிவுரை அடங்காது, சொன்னால் கேட்காது, அதுதான் வீட்டுக்கு போகும்போது சொல்லி அனுப்புகிறோம். அதான் சொல்கிறாங்களா? ஐயா சொல்கிறாங்க, ஐயே தயவு செய்து கேளுமா, அந்த பையனுடைய வாழ்க்கையை வம்பாக்கிறாத, அதனால் கேளு. அந்த அதில் வேற கணவன் வந்து ரொம்ப களைச்சி போய் வந்தார்னா, ஐயோ ஏங்க இதுக்கெல்லாம் பதட்டப்படுறீங்க, களைச்சி போய் வந்திருக்கீங்க, வேர்க்குது, இப்படியெல்லாம் செய்து அவங்க முந்தானையால் துடைப்பாங்களாம். உண்மையிலே சொல்கிறேன், அது முந்தானை இல்லை, நைட்டி மேலே போட்டிருந்த துண்டு, அதில் அந்த வாரம் வச்ச குழம்பு எல்லாம் இருக்கும், சாம்பாரில் கொஞ்சம், சட்னியில் கொஞ்சம், அதில் கறி சட்டி எடுத்துருப்பாங்க, இருக்கதே இருக்கும். இந்த வாசனையெல்லாம் நம்ம பிடிச்சி மயங்காமல் இருந்தால் தப்பிச்சோம். இதுக்கு அவர் திட்டதே பரவாயில்ல, பரவாயில்ல, அவரே இழுத்துக்கிட்டீங்க இல்லையா உங்கள் கட்சிக்கு? வேற என்ன, நீங்கள் தான் சொல்லிட்டு நடுவர்களே, இங்கே நிறைய பெண்கள் தான் இருக்காங்கன்னு. பாவம், நமக்கு ஒரு அணிக்கு ஒரு அண்ணனையாவது சப்போர்ட் சேர்த்து போனது தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, பரிதாபத்துக்கு ஒரு அண்ணன் இருக்கார் பாருங்க, வாழ்க்கை அனுபவம் எவ்வளோ தூரம் கைத்தட்டுறாரு. இந்த மரத்தினுடைய பூக்கள் எல்லாம் அழகாக வெளியே தெரியுது தாங்க பெண்கள், ஆனால் அதனுடைய வேர் இருக்க அதுதான் இத்தனையும் தாங்கி பிடிக்கிறது, அது யார் கண்ணுக்கும் தெரியறது கிடையாது. ஆண்கள் வேறுன்றீங்க, ஆண்கள் வேர், அதனால தான் ஆணி வேர்னு வச்சான், ஆண் வேர்னால தான் ஆணி வேர்னு வச்சான். ஓ அதுதான் ஆணியா? ஆமாம் அதுதான் ஆணி, இவங்கெல்லாம் ஆண்டி, இது ஆண்டி வேர், ஆண்டி வேர். பஸ்ஸில் பொதுவாக பஸ்ஸில் போகும்போது இடம் சின்ன விஷயங்க, சின்ன விஷயம், சாதாரண விஷயம், ஒரு இடம் கொடுக்கறதுக்கு. ஏதாவது ஒரு பெண்கள் யாரோ ஒருத்தருக்கு இடம் கொடுத்ததா ஒரு சரித்திரம் இருக்கா? கிடையாது. ஆனால் ஆண்கள் தான் முதல் எழுந்திரிச்சு இடம் கொடுத்து உட்காருங்க, ஏதோ ஒரு பெண்களுக்கு இருந்தாலும் சரி தான், ஆணுக்கு இருந்தாலும் செய்வான். நான் திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு பஸ்ஸில் ஒரு பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு, ஐயோ ஒரு பெரியவர் அப்படியே ரொம்ப நேரமாக நிற்காருடி, காலேஜ் பிள்ளை, காலேஜில் படிக்கிற பொண்ணு, ஐயோ அந்த பெரியவர் ரொம்ப நேரம் இப்படியே நிற்காருடி, ஐயோ என்ன செய்யுது. அப்போ நானும் நினச்சேன், பாவம் அந்த குழந்தை, விட்டு கொடுக்குற மனசு பெண்களுக்கு வந்துருச்சு போல் இருக்கு, இப்போ எந்திரிச்சிடும்னு நினச்சேன். பக்கத்தில் இருக்க பொண்ணிட்ட சொல்லுது, எனக்கு பார்க்க பரிதாபமாக இருக்குது, இனிமேல் பார்க்க முடியாது, கண்ணை மூடிக்கிறேன், அடுத்த ஸ்டேஷன் என்னம்மா விட்டு கொடுக்குறீங்க, கண்ணை மூடிட்டு அப்படியே பஸ்ஸில் இருப்பாங்களாம், விட்டு கொடுக்கறது இல்லை. என்ன என்ன ஆண் எப்படி எப்படிப்பட்ட வந்துருமா நடுவர்களே, ஆண் தனது மனைவியின் வெற்றி, தான் தோல்வி அடைந்து தான் மனைவி வெற்றி பெறுகிறாளே அதில் சந்தோஷம் காண்பறான் ஆண்க. அதனால தான் நிறைய பேர் ஊராட்சி மன்ற தேர்தலில் வீட்டுக்காரமாக நிறுத்திருக்காங்க, மனைவி வெற்றி பெற அவர் சந்தோஷப்படுறார். ஒரு கல்யாணம் முடியுது, அந்த பையன் எல்லாம் பெண்ணையும் கையில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட அப்பா சொல்கிறாரு, மாப்பிள்ள பார்த்துக்குங்க, பார்த்துக்குங்க, பார்த்துக்குங்க அப்படிங்கிறாரு, வருத்தப்படாதீங்க மாமா அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருந்த மாமியார் சொல்கிறாங்க, கவனம் மாப்பிள்ள, ரொம்ப கவனம், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இல்லை உங்களை தான் சொல்கிறோம், உங்களை பார்த்துக்குங்க, கவனம், நாளையிலேருந்து என்ன நடக்க போகுது உத்தரவாதம் தர முடியாது. அம்மா அழுகிறாங்க, என்ன பாடுபட போகுது, இப்படி தானே இருக்குது இன்றைக்கி நிலைமை. ஆண் எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குறான் நடுவர்களே, சிறு வயசில் தன்னுடைய பெற்றோர்களுடைய கனவைத்தான் தன் முதுகில் சுமந்து செல்கிறான் ஒவ்வொரு ஆணும். அவனுக்கான கனவுகள் இல்லை, பறிக்கப்படுகிறது. இளைஞனான பிறகு தன்னுடைய தங்கை குடும்பம் அதை காக்க வேண்டுங்கிற நிலைமை, தகப்பனான பிறகு குடும்பத்திற்காக வாழ வேண்டிய நிலைமை, தன்னுடைய பருவம் முழுக்க பிறருக்காகவே வாழ்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு அற்ப பிராணிதான் இந்த ஆண் என்று சொன்னால் அது மிகையாது நடுவர்களே.
The loan ini yang terima payment, cah. Ini loan alai mah bangi deh. Anak mama di dalam pesamir. Adunala ini loan bangi loan alai irade. Anak itu bela. Anak pengekal barangnya pesam. Enga balayal meada poter kah? Awat tiana meada poter kah? Kambal meada poter kah? Yar ke? Pengekge. Anak itu barangnya loan meada. Barangnya. Yana ini bangi kurkado. Aku abe batrama alaga adinci sahuga sa dosma irpang. Apa itu ni irkidu nade orang leh. Yang di dalam chat itu terkumpul deh, ini mana yang disuruhna, manusia orang ke beberapa meja pora dah, yaitar nalar solradu, sahapun bodoh, kadawa ada cipta bandu kandu sahapde, ini puna bandu sahapun yaitar nalar solradu, ur nalar gua kekradu gede, ini nanda ada ke bandi dah kerde, abdin ramba katama solita, yana ke berbaratan tanggal, ramba elimia solna, ema na adiema peseradu gede, pati mandang gula peseradu, orang itu ayat peseradu gede, bayam. Yana sombu arma, karanti arma ni teriada. Anja bayam. Anala ure ure nalt. Anja pune kuan sahpadai. Biit pakme varad daya. Agapro nama kadawa ada kere berada. Adu varme varad. Apurda netura urale irik. Nama zipin ingen kekering. Irga angel telang kekering. Ninge unmele biit le sambar sahpringla. Sambar nenec sahpringla. Rasan sahpringla. Rasan nere. Apurda sahputu kundi irikra netura. Resam ni nenec sahpetirka. Sambar nenec sahpetirka. Idda ini ki ber unmele le betuk kudu pada angel dan. Ayer periye ber vision jolita. Kadawulgal achi jolrai. Brahma tan naavei Saraswati ki vittu kudutta. Amma. Thirumal tan marvei Lakshmi ki vittu kudutta. Sivan tan Saribadi kudutta. Aangal ippadi dhaan inda bhoologa aangala vaazhkaiye vittu kudutta. Idhukku mela enna maaru venum? Ha, mottama naanga dhaan nadavargalai vittu kuduthirukkom. Illa vera endha maatru karuthum kedaiyadhu. Enga veetla beero chaaviya naan thedi thedi alaiyiren. Konja varsham aachu. Thai kettupada maatengudhu. Kalyana aana annaki vaangunadhu. Ekkathappa oru naal raathiri 8 manikku thirudu vandutaan veettukulla. Anga engin thedna. Yang tuan tu Maria dia biru cawie edu, tapi pada 4 wershama teri yang kai cake kadek kelir aja. Ni, niaya itu korupe, macamna taya orang dua orang yang kita tadi cepo. Nelayan apuli ini kita ada orang le, sambad cipto, nama dah orang ini korupe bentir kerja. Ia pergi soli nerevi selang galatin arme kerja dicolren. Charlie Chaplin yang kita mikir ceranda nagechu ini di orang. Semuanya sirikya weta versonar. Yang udah dengar siritu kondi rendalim yang mana malu tu kondi rukum. Wover anum apadita nado orang orang le. Tar siritu konde manat di lalat itu tan kurunbatir kaga. Mel mawin polis bandau. Kurunbang le tangi kuliran. Adzam unma. Berapa inda macam kerteng le. Ia pergi soli nerevis dire. Ulegil teri kalung kerek kaya dor simasan karuware. Wotukro. Ilene solle. Bintu kurikring. Ilene solle. Wotukro. Ana, yaitanai murai, yeri midit talum, tangki ginta ure, idayam, takapun udah yadu, adura an udah yadu yang dicurnal. Mutta kurunbatim tangki gara vallame an kuri yadu, an ur pennayim serat kakek kadamai petavan, adanal dan thirmanatla, da anin kayil inda pennay upade kirom, penngal thalayil vitei sumakkalam, anda vitei sumakkira pennayim serat sumakkira, nilamaga irupavan an yang disulli, Bible temegi nandi parati bade berikiran nandi manak. Karena ni di pichu aderi ter. Ninggal, vitei cuma kalam, unggal ayam serthu sumapade nanggal. Anggal la gembira mai dang. Unmai ni nambi. Aver sana sila seidi gada ramah talam mudiat. Nage cewaya chonalo. An pirarad kanav gada kagave tan walkeyi wadiva mai kira. Thayin karuvarai yettanai punidamanado, ore an thagappanana piragu avanadu manadum idayamum attanai porumaiyanadu. Appadina romba gambheerama sollirukkar. Enakku aangal aniya paaka perumaiya irukku. Perumbalum aangala yaarume paaraatradilla. Yenna seriyilla. Ulagam seriyilla. Unna awan-awan eh para itu mana, abg biit ama, abdin boleh, file ke abdi papa ini dulu, orang ujur ni ruk ber, ab isle enna vali sijal para itu mana inge, friends, abe enek para itu mana, dia maupun leh, ni ilam peria la air ke mendi benda abdin wa, abdin enna arta ipu perwajan amle enna arta, peria la air ke mendi benda, abdin solum boleh, ipu onnu amle enna solam solwa. Indah madri, yari me parat itu dilihat. Mama nara, nama la parat wara. Jauh parat matang. Apula bu wajib tercela, ikra wuri nelayan ilah. Wand karna ini di pesir kar barangnya.
அருமையாக பேசியிருக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு அணியை தூக்கி நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ பெண்கள் சார்பில் புதுக்கோட்டையிலிருந்து வந்த பாரதி அவர்கள், வாங்கம்மா. கூடலூர் நகரில் நகைச்சுவையாளர்களை சந்திக்கப் போகிறோம் என்று வந்த எங்களுக்கு நகைச்சுவை மட்டுமல்ல நல்ல இலக்கிய சுவையையும் சேர்த்து நாங்கள் ரசிப்போம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சுவைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சிறப்பான விழாவை சீரோடு நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இரு அணியிலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி, உலகத்தில் தமிழர்கள் உள்ள எல்லா நாடுகளிலும் சென்று தமிழையும் நல்ல சிந்தனைகளையும் பரப்பி வரக்கூடிய எங்கள் அருமைக்குரிய சகோதரர் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, அண்ணா இவ்வளவு பணிவா யாராவது அந்த பக்கம் வணிப்பான? நான் வேற ரொம்ப பயந்த பிள்ளை. ஆமா, பேச்சு அவ்வளவு பட்டுன்னுலாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சட்டுன்னு வந்துடாது, யோசிச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து அந்த அண்ணன் அந்த ரோஸ் கலர் மிட்டாய் கலர் சட்டை போட்டவர் அண்ணனும் பஞ்சு மிட்டாய் பஞ்ச் மிட்டாய் அந்த நீல கலர் சட்டை போட்ட அண்ணனும் ச உலகத்தில் இப்படி எல்லாம் ஒரு கனவு. அடுத்தது காபி கலர் வருவார். நல்ல கம்பெனி சேர்ந்து வந்திருக்கு அருமையா. இல்லை உலகத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆண்மகன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சா அவருக்கு முச்சந்தியில் செலை வச்சு கும்பிடுறதுக்கு நாங்கள் பெண்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஏமா போறவரெல்லாம் கும்பிடுறீங்க, வீட்டுக்காரர் கும்பிடலாம்ல? இல்லை வீட்டுக்காரர் கும்பிடுற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் கும்பிட்டுருவோம்ல. என்னக்கா நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஏங்க வார்த்தைக்கு வார்த்தை வீட்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்தாடி காபி கொண்டா, இந்தாடி துண்டு கொண்டா, இந்தாடி சோப்பு கொண்டா, டிஃபன் ரெடி பண்ணி டீயாடி, அதுடி இதுடி இதுடி என்ன டி. எங்கள் அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கல, நல்ல பேராக வச்சு கூப்பிட வேண்டியது தானே. அப்படி இல்லாமல் அடி புடின்னு ஆன உணர் அறுபத்தினால அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறேன் சார், ஒரே ஒரு நாளைக்கு கடுப்பு இது வரைக்கும் வருது தான், இந்தாடா காபி சொல்றோமா நாங்க? அது கல்யாணம் ஆன புதுசுல சொல்லுமா? இல்ல வந்ததுல இருந்து நானும் பாக்குறோம் அப்படியே ஆண்கள் எல்லாம் வேர் ஆணி வேர். இந்த ஆணி வேர்ன்னு இவர் சொன்னதை கேட்ட உடனே கான்ட்ராக்டர் தான் ஞாபகம் வந்தார் எனக்கு, நேசமணி தான். ஆணியே புடுங்க வேண்டாம், எதை எடுக்கிறது நீ எல்லாமே வேஸ்ட் தான் அது. ஆணி வேறாம்ல இவங்க, ஆணி வேறு. ஆமா ஆணி வேற அடியில் இருந்தால் ஏங்க இந்த குடும்பம் இப்பெல்லாம் இப்படி ஆட்டம் கண்டு போகுது? நான் கேட்குறேன் எத்தனை குடும்பங்கள் தட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் இவ்வளவு சிக்கலான நாள்லையும் கூட நம் தமிழ் சமூகத்தினுடைய பெருமிதம் உலகெங்கும் பாராட்டப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பெண்களாகிய நாங்கள் குடும்பத்தை ஆணி வேறாக மனை அறத்தின் வேறாக இருந்து தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் நீங்க எல்லாம் தலை நிமிந்து நடக்கிறீங்க. நடக்குது இல்லை? நான் சொல்லல, வள்ளுவர் பெருந்தகையே சொன்னார்ல, புகழ் புரிந்த இல் இளோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. அப்படி கம்பீரமா ஆண்மகன் தலை நிமிர்ந்து சமூகத்துல நடக்கிறான்னு சொன்னா அந்த பெருமை அவனுடையது அல்ல, அவன் கைப்பிடித்த கரம் பிடித்த மனையாளினுடைய மாண்புதான் ஆண்மகன் தலை நிமிர்வதற்கு அடித்தளமாக இருக்கிறதுன்னு தெய்வ புலவரே சொல்லிட்டாரு. இந்த பஞ்சு முட்டாய் அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தைரியமான ஆளா இருந்தா இப்பவே அவங்கவுங்க மனைவி பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்கவுங்க மொபைல் போன ஒரு அரை மணி நேரம் மனைவி கிட்ட விட்டு கொடுக்க பாப்போம். வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடுமா ஏறிடாதா? ஏமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகணும்ன்றீங்களா? இல்லை கோர்ட்டுக்கு போகணும்ன்றீங்களா? இல்லை இப்போவே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நீங்கள் வேணாலும் ஒரு நாலு செக்யூரிட்டி ஆஃபீஸரை நிற்க வச்சு ஒவ்வொருத்தர் கைப்பையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். பெண்கள் கைப்பையிலலாம் என்ன இருக்குங்க அதிகபட்சம் என்னென்ன? அவர் உடனே அங்கேருந்து வந்து பியூட்டி பார்லர் அப்படிம்பாரு. பியூட்டி இருக்கிறவங்களுக்கு பியூட்டி பார்லர் தேவைப்படுது, இல்லாதவங்களுக்கு அதை பார்த்தா பொறாமையாக தான் இருக்கும். என்னக்கா நான் சொல்கிறது, நமக்கு எதுக்கே அதெல்லாம்? அதான் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் நான் கேட்குறேன். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இல்லை
இப்போ பெண்களுடைய கைப்பையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், லேசாக ஒரு சீப்பு இருக்கும், ஒரு பவுடர் இருக்கும், இதெல்லாம் இருந்தாலும் அப்போ அவங்க பிள்ளைக்கு வேண்டிய பால் டப்பா, பிஸ்கெட்டு, குட்டி டவல், தலையில் இல்லை சின்ன பிள்ளைங்க இருந்தா சொல்றேன், சின்ன பிள்ளைங்க இருந்தா கழுத்துக்கு ஸ்கார்ஃப், என்ன நான் சொல்றேன், இவர் போட்டுக்கிறதுக்கான ஸ்வெட்டரையும் தூக்கி இந்த அம்மா ஹேண்ட்பேக்ல திரிச்சிருவாரு. இதையெல்லாம் தாங்கிட்டு பெண்கள் அங்கிருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுனா கூட கையை வீசிட்டு ஃப்ரீயா எங்களால வர முடியலங்க. ஆனா இந்த இப்ப இதே ஆண்களுடைய பேண்ட் பாக்கெட்டையோ சட்டை பாக்கெட்டையோ செக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு? ஏன் அதை செக் பண்ணா அது வர வேண்டாததெல்லாம் வரும் வெளியில, வேண்டாததான் அதுல இருக்கும். அதுக்கு அவர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பாரு. ஐயோ பாவமே, டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்க, சரி இருக்கட்டும். எவ்வளவு விட்டு கொடுக்குறோங்க சார், கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா கொதிக்க கொதிக்க டீயும் காஃபியும் குடிப்பேன் சார். இப்போ நீங்களே கவனிச்சிருக்கலாம், இங்கே பா கொடுத்தாங்க, சூடாக தான் எல்லாருக்கும் வேணும்னு கேட்டாங்க. வரும்போது ஆறிருதுல, இங்கே கொஞ்சம் வசதியாக தான் இருந்துச்சு. இப்போ இப்போ என்ன தெரியுமா பண்ணேன், உஃப் உஃப்னு ஊதி ஊதி அப்படி குடித்தேன். ஏன் ஏன் சுட சுட குடித்தா மனசுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்காரருக்கும் சுற்றும், அதெல்லாம் நீங்கள் நம்பணும். வேற வழி இல்லைம்மா, குளிர்ல உட்கார்ந்துருக்கோம். இல்ல பெண்களுடைய அந்த தியாகத்தை பெருசா பாராட்ட வேண்டாம், குறை சொல்லாமலாவது இருக்கலாம்ல. வீட்டுல வந்து இவர் தான் எல்லா வேலையும் செய்யறாராமா, சமைச்சு சாப்பாடு போடுறோம் சார், என்ன சார் சமைச்சு சாப்பாடு போடுறோம்லம்மா, என்னைக்காவது அந்த சாப்பாட்டை கவனிச்சு பரிமாறுறவங்க முகத்தை பார்த்து அதை ரசிச்சு ருசிச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்து, சார் அடாடாடா அருமம்மா, உன் கைப்பட்ட உடனே சாதாரண மிளகு ரசம் அதிரசமா ருசிக்குதுடா ராஜாத்தி. ஒரு நாள் ஒரு வார்த்தை வந்திருக்குமா அவங்க வாயிலிருந்து? நாங்களாம் யூடியூப்பை பார்க்குறோம், எங்கள் கொள்ளுப்பாட்டியை கேட்குறோம், அவங்கள கேட்குறோம், இவங்களை கேட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நம்ம ஆண்கள் முழுக்க வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி மடியில் இந்த பக்கம் மொபைல் ஃபோன் இருக்கும், எதிர டிவி இருக்கும், இந்த பக்கம் நியூஸ் பேப்பர் இருக்கும், இவங்கெல்லாம் என்னத்துக்கு சாப்பிட உக்காராங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல கடுப்பா வருது, இல்ல அதுல வேற சாப்பாட்டையும் கவனிச்சு சாப்பிடுறது கிடையாது, இப்படியே எடுத்து உருட்டி உருட்டி ஜேசிபி பொக்லைன் மிஷின் மண்ணள்ளி தள்ளுற மாதிரி உருட்டி உருட்டி உள்ள தள்ளுறது. அவன் சரியா கவனிக்காததுனாலதான் அதை சாப்பிடுறான். நீங்க அதுக்கு சந்தோஷம் பண்ணும், ஒரு நாள் நீங்க பாராட்ட மாட்டீங்க. ஆனா வகை வகையா சமைச்சு மட்டும் போடணும்னா அதுல வேற இவருக்கு முகம் துடைக்கிறதுக்கு அவங்க வீட்டம்மா வந்து துண்டால துடைக்கிறாங்களாம், அது கறிச்சட்டி தூக்கின துண்டுன்னு வேற நீங்களும் சொல்றீங்க. எங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியல, அதனால அந்த துண்டையே எடுத்து இவர் முகத்தையும் துடைக்கிற மாதிரி ஆயிடுது. ரெண்டும் ஒண்ணுதானே பெரும்பாலும். அது இருக்கட்டும்மா, அவன் வாங்கி வந்த வாரம் அது சரி, கறிச்சட்டியில அவன் வாழ்க்கை இருக்கு. அதே போல ஊராட்சி மன்ற தேர்தலை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கெல்லாம் நாட்டில் நடக்கிற அநியாயத்தை நம்மளுக்கே நல்லா தெரியும். எந்த வேட்பாளருடைய அந்த பெண் வேட்பாளருடைய கணவன்மார்கள் அவங்க எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய பெண் புரட்சி, பெண் விடுதலை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கவர்மெண்ட்டு அங்க பெண்களை தான் நிக்க வைக்கணும்னு சட்டம் போட்டுருச்சு, வேற வழி இல்ல, நிறுத்துறாங்க. இப்ப நடந்த தேர்தல்ல ஒரு சின்ன கூத்து தெரியுமா உங்களுக்கு? வடார்காடு மாவட்டத்துல நம்ம ஊர்ல கூத்து தரமா? ஆமா, இல்ல இது கூத்துக்குள்ள ஒரு சின்ன கூத்து. வடார்காடு அந்த பக்கம் ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி, ரெண்டு மனைவியும் நிறுத்த வச்சு ரெண்டு அம்மாவும் ஜெயிச்சு பிடிச்சு. அவன் எவ்வளவு அவன் சமநிலையில பாக்குறான் பாத்தீங்களா, ரெண்டு ஊரு தங்கைக்கு வந்துருச்சு, அவ பாடு கொளிக்கிறது தான் சரி இருக்கட்டும் போட்டோம். இல்ல என்ன அப்படியே பெண்கள் மேல மரியாதை இல்ல, அப்படியே நாங்க கும்பிடுறோம் கூத்தாடுறோம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா தெரியும் எங்க பெண்களுக்கு எல்லாம், வீட்டுக்காரரு வந்த உடனே என்னங்க காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம், நாங்க கேக்குறோம்னா அவரு இதுக்கு உங்க அப்பன்ட்ட தந்தி கொடுத்து கூப்பிடுவாங்களே வந்து கொடு அப்படின்னாருனா பிரச்சனை இல்ல. அதே நேரம் என்னடி தங்கம் காப்பி கொண்டு வரியா, உன் கை வலிக்காதாம்மா, பரவாயில்ல நான் போட்டு தரவா அப்படின்னாருனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேட்டு வைக்க போறாருன்னு அர்த்தம். உங்க அன்பெல்லாம் அந்த அளவுதான். அதே போல இல்ல, இதனாலதான் ஒரு ஆணும் பெண்ணுகிட்ட சந்தோஷமா பேசுறது இல்ல. ஐயாப்பா நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப நாளா அப்படி கையை பிடிச்சிட்டு ரொம்ப நாளா இந்த ரெண்டு வளையலே போட்டுட்டு இருக்கே தங்கம், இது வேணா மாத்திட்டு இவர் சொன்ன வளையல் மேலால போய் ரெண்டு வளையல் புதுசு வாங்குவோமா அப்படின்னா இருக்கிற அந்த நஞ்சு போன வளையலும் அடகுக்கு போகுதுன்னு அர்த்தம். உங்க அன்பு பாசம் எல்லாம் போலின்னு தெரிஞ்சு கூட நாங்க விட்டு கொடுக்குறோம் சார், இவன் போய் தான் சொல்றான்னு நல்லா தெரியும். ஏங்க ஆபீஸ்ல இருந்து லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு இவ்வளவு அப்படின்னா ஓவர் டைம்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும்.
ஓவரா புழுகிறாருன்னு தெரிஞ்சு கூட அப்படிங்களாங்க உடம்ப பாத்துக்கங்க. இவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் நமக்கு தேவை தீர போறது கிடையாது, ஆனா ஹெல்த்தை நம்ம விட்டுறக்கூடாது இல்ல. ஆசையும் குறைய போறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப எரிச்சல் வர்ற விஷயம் பெண்களுக்கு என்ன தெரியுமா, ஊர்ல இருக்கிற முட்டாப்ப எழுக சொல்ற அட்வைஸ் எல்லாம் இவங்களுக்கு எடுபடும், ஆனா கூடவே இருக்கிற மனைவி சொல்ற உருப்படியான எந்த யோசனையும் அவங்களுக்கு நல்லதாவே தெரியாது. அங்க பாருங்க பாதிக்கப்பட்ட கம்மினி அக்கா பின்னாடி எல்லாம் நல்லா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அங்க பாருங்க பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டமா அது. ஆமா, அப்புறம் நான் கூட பட்டிமன்றம் நடக்குதுன்னு விட்டு கொடுக்கறதுன்னா சாதாரணமாக விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குற அந்த விஷயத்துல எத்தனை ஆண்கள் மனமாற மனைவியினுடைய அந்த பலியையும் வேதனையும் உணர்ந்து செயல்படுகிறார்கள் எனக்கு புரியலைங்க. குழந்தைய இப்ப குழந்தை வளரணும் குழந்தை வரணும்னு மட்டும் நினைச்சுக்குவாங்க, பெத்து குழந்தைய கையில கொடுத்தா ஆபீஸ்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஐயையே என்கிட்டலாம் கொடுத்துறாது, ஐயையே அசிங்கம் பண்ணிடுவான், இந்தா வச்சுக்க இந்தா வச்சுக்க அப்படிங்கிறது. அதே அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்லதா ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா மட்டும் ஏன் பிள்ளை எப்படி இருக்கான் பத்தியா அப்படின்னு ஊர்ல எல்லாத்தையும் பெருமை பேச வேண்டியது. ஒருவேளை அந்த பையன் ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான்னா வளர்த்திருக்காப்பார் பிள்ளைய, இப்படி அடி வளர்க்கறது உருப்படாதத்தனமா அப்படின்னு மனைவியை திட்ட வேண்டியது. பிரச்சனைகள் கவலைகள் தோல்விகள் எல்லாவற்றையும் பெண்ணின் தலையிலே கொண்டு வந்து வைத்து விட்டு வெற்றியையும் பெருமிதத்தையும் மட்டுமே தனக்கு சொந்தமாக ஆண்கள் வைத்துக் கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அவர்கள் மனம் கோணாமல் இருப்பதற்காக அனைத்தையும் வெட்டுக் கொடுப்பதனால் தான் இன்றைக்கும் குடும்பங்கள் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, மனையறத்தின் வேறாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வயலிலிருந்து நாற்றை எடுத்து ஒரு இதிலிருந்து நாற்றை எடுத்து கொண்டு போய் வயல்ல விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், களத்துல நாற்றை எடுத்து வயல்ல நடும் பொழுது கூட அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் போல மண்ணையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் தாங்க சார் நடுவாங்க, நாற்றங்காலிலிருந்து வயலுக்கு கொண்டு போய் வைக்கிற பொழுது. ஆனால் பெண்களாகிய நாங்களோ பிறந்த ஊர் இடம் உற்றார் உறவினர் பெற்றோர் உண்ணும் உணவு உடுக்கும் உடை வாழும் முறை குன்பிடும் தெய்வம் எல்லாவற்றையும் அங்கேயே உதறி விட்டுவிட்டு வெறும் நாற்றாகத்தான் உங்களுடைய நிலத்திற்கு வருகின்றோம், அங்கே வந்து வேரூன்றி உங்களுக்கும் பெருமை சேர்ப்பது தாங்களும் பெருமை அடைவது பெண்களாகத்தான் இருக்க முடியும் என்பதனால் உங்களுடைய தீர்ப்பு தாய்மார்களின் ஏகோபித்த ஆதரவோடு பெண்களுக்கே அமைய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி அவர்கள் பெண்களுக்காக அப்படி வழக்காடி இருக்காங்க. உங்களையெல்லாம் தெருவில் உங்கள் மகன் மரியாதையாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான். உங்கள் அப்பா இந்திரர், உங்கள் அப்பா சந்திரர், அவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் அப்படின்னு உங்கள் தவறுகளை மறைத்து நாங்கள் எவ்வளவு உங்களை பாதுகாக்கிறோம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விட அவங்க சொன்னது கவனிச்சிங்களா, வீட்டுக்காரரு நெஞ்சுக்குள்ளேயே மனசில் இருக்கிறான்றதுக்காக சூடாக சாப்பிட மாட்டாங்களாம். அந்த காலத்தில் திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சதும் வேபாக்கறிந்துன்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறளை தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்படியே கதையாக மாற்றி ஊதி ஊதி குடிப்பாங்களாம். நாங்கள் என்ன தரையில் ஊதி ஊதியாக குடிக்கிறோம், அது சொல்கிற ஸ்டைலில் பார்த்தீங்களா, நாங்கள் எத்தனை வகையாயா விட்டு கொடுக்குறோம். ஒரு நாற்றை கூட மண்ணோடு எடுத்து வந்து நடுகிறார்கள், ஆனால் பெண்ணை மட்டும் ஒத்தையாக கூட்டிகிட்டு வந்து அத்துவான காட்டில் விட்டுறீங்களையா, என்ன கஷ்டம் என்ன பாடு. பெண்கள் கட்சிக்கு கொடி கட்டிடுச்சு என்னங்க, உண்மையா இல்லையா? நீங்கள் என்ன கம்மு கம்முன்னே இருக்கீங்க, நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன். நாலு பேர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க, இப்போ நிறைவு சுற்று ரெண்டு பேர் வரணும். அவர் ராஜபாளையம், ராஜபாளையம் அருமையான ஊருங்க, சுற்றி மலைகள் இருக்கிற அழகான ஊர். நீங்கள் எப்பயாவது போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த பகுதியில் குற்றாலத்துக்கு குடிக்க போனீங்கன்னா நீங்கள் எதுக்கு அங்கே போக போகிறீங்க, ஊரே சுற்றுலாம் தனியாக இருக்குது. பைக்கரான்றாக இந்த பகுதியே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் போனால் முதுமலை வருமாமே, இந்த பக்கம் மைசூர் வருதான், ஒரு ஊருக்கும் போனது இல்லையா. நிஜமாகவே நான் பார்த்ததில்லை, இதுதான் எனக்கு முதல் முறை நான் இந்த பக்கம் வரேன். ஊட்டியை தாண்டி நான் வந்ததே இல்லை.
இதான் முதல் முறை ஹியூமர் கிளப் நம்மளை இங்கே கூப்பிட்டு இவ்வளவு அழகான பகுதிகள் இருக்குன்றது எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது. எங்களுக்கு அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தா நாங்கள் வர்ற வெளியில் ஒரு குத்துக்கல்ல ஒரு பொண்ணை நிறுத்தி வச்சு படம் எடுக்கிறாங்க. நாங்கள்லாம் குத்துக்கல் மாதிரியே தான் இருந்தோம். ஒரு பேரில் படம் அது அந்த குத்துக்கல்ல ஒரு கால் மேலே ஒரு கால் அப்படி வச்சு போஸ் கொடுக்குது. ஒரு காலை வச்சு ஒரு காலை லேசாக மடக்கி. இப்போ இவங்க போடுகிற உடைகள் அதுக்கெல்லாம் சாத்தியம். இந்த சேலை கட்டுன்னு அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இவங்க போடுற அந்த பேண்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அழகாக காலம் அடித்து, ஏன்னா அது ஒரு செகண்டில் அவன் எடுக்கலைன்னா அது கவுந்துடும். நாங்கள் கவுந்துரும்ன்ற நினப்பிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் படம் எடுத்து ஜாலியாக இறங்கி போகிறாங்க. நம்ம காலத்தில் இதெல்லாம் இல்லையே ஐயா அப்படின்ற வயிற்றறிச்சல் இருக்கும்ல. அதனால் இவ்வளவு தொலைவு வந்த பிறகு உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணுன்றது எங்களுக்கு ஆசை தான். இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அவர் அருண்குமார் கூட சொன்னார், சார் வாங்க இங்கே முதுமலையில் போய் விட்டுறோம்னார். இல்லை இல்லை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார், அங்கே போய் விட்டு அப்புறம் அவர் இன்னும் செய்வார். கூட்டிகிட்டு வரலாம் சொன்னார். எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இப்போது அவசர அவசரமாக பேச வேண்டி இருக்கிறதுனால இன்னும் கடைசி ரெண்டு பேர் இந்த நிறைவு சுற்று. ராஜ்குமார் ஆண்கள் அணிக்காக அதிகம் விட்டு கொடுப்பது ராஜ்குமாரே ஆண்களே. பட்டிமன்ற தர்பாரின் சக்கரவர்த்தியாக அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே, இதுக்கு கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதில் எது எதில் உண்மை இல்லையோ அதுக்கெல்லாம் அவங்க கைத்தட்ட மாட்டாங்க. என்னையே போய் சக்கரவர்த்தினா நானே குளிரில் நடிக்கிட்டு இருக்கேன். பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நகைச்சுவையாளர் மன்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய பொறுப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த ஊரினுடைய இயற்கை மட்டும்தான் குளிர்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து வந்தோம். உங்கள் இதயமும் குளிர்ச்சியாக இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் ரொம்ப அமைதியாக அடக்க ஒடுக்கமான, அது அவங்களே சொன்னது, பாரதி மேடம் வந்தாங்க, பேச தெரியாம பேசினாங்க. ஆமா, நல்லா பேசினாங்க. ஆண்கள் எப்பவும் பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. நிஜம்தான், நிஜமா சொல்றேன். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் நான் பொய்யே பேசினது இல்லை, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொய் தான் பேசுறேன். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே சொன்னேன், நீ ரொம்ப அழகா இருக்கா. அந்த நேரம் உலக அழகியா இருந்தது வந்து ஐஸ்வர்யா ராய். நீ எல்லாம் கலந்துகிட்டேன்னா ஐஸ்வர்யா ராய்க்கு கிடைச்சிருக்காது, உனக்கு தான் கிடைச்சேன்னு சொன்னேன். அன்னையிலிருந்து எனக்கு சாப்பாடு கிடைக்குது. தினமும் அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் போதெல்லாம் நீ நல்லா இருக்கான்னு சொல்றேன். அது பொய் தாங்கிறது நமக்கு தெரியும். என்னன்னு தெரியும் இல்லையா? தெரிஞ்சே பொய் சொல்றேன். எதுக்கு தெரியுமா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அதனால்தான் நீங்க என்ன பேசுங்க, எங்க நாங்கள் இனிமே எல்லாரையும் ஐஸ்வர்யா ராய். சாப்பாடு சாப்பிடும் போது மொபைல பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கிறான், பாராட்டுறது இல்லை அப்படின்னு. பாராட்டும்படியா இருந்தா நம்ம பாராட்ட மாட்டோமா? ஹோட்டல்ல போய் கொஞ்சம் சுமாரா இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே டிப்ஸ் கொடுத்துட்டு வர்றோம் இல்லைங்களா? என்ன ஆகுது தெரியுமா? பாராட்டும் பையா இல்லை, அதனால்தான் நம்ம பாராட்டுறது இல்லை. ஒரு அம்மா வீட்டில் சமையல் பண்ணி வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில், இப்போ எதுனாலும் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு, ஃபேஸ்புக்கில் அப்லோடு பண்ணிடுச்சு. அட் ஏ டைமில் 150 பேர் லைக் பண்ணியிருக்கிறான். அது என்னமோ தெரியல, பெண்கள் மட்டும் ஃபேஸ்புக்கில் என்ன படம் போட்டாலும் லைக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஆண்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தான் சந்தோஷப்படுறதுக்காக தான் லைக் பண்ணியிருக்கான். புருஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, குனிஞ்சே மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு லைக் ஏதாவது சொல்லன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் ஒண்ணுமே சொல்லல. இந்த பாருங்க, 150 பேர் லைக் பண்ணியிருக்கான்னு அவன் பொறுமையா குனிஞ்சே சொன்னா, அவன் எல்லாம் உன் சாப்பாட பார்த்தவன், நான் மட்டும்தான் சாப்பிட்டவன், எனக்கு தான் உண்மை தெரியும்னா உண்மையை போட்டு. அவர் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியரா, அவரை போய் பஞ்சமட்டாய் சட்டை போட்டிருக்காருன்னு இந்த மேடையில இத்தனை பேர் முன்னிலையில மிரட்டுறீங்களே, வீட்டில் அந்த மனுஷனை என்ன பாடுபடுத்துவீங்க? அவர் பஞ்சு பஞ்சா போயிருவார். ஆமா, அவர் உள்ளூர்ல அவர் மிரண்டு போயிருக்கிறாரு, எனக்கே தாங்கல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு தடவை தயா சொன்னாங்க, என்ன என்ன தெரியலங்க. எல்லாத்தையுமே நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்கள் சம்பாதிக்கிறோம் இல்லைங்க,
நமக்காகவா சம்பாதிக்கிறோம்? உலகத்திலேயே தனக்காக சம்பாதிக்காத ஒரு ஜீவன்னா அது ஆம்பளை தாங்க. குடும்பத்துக்காகவே உழைக்கிறான், ஓடா தேஞ்சு போறான். என்னைக்குமே நீங்க எதை பத்தியுமே சொல்றது இல்ல. இதுல வேற அவங்க என்ன சொல்றாங்க, புருஷனுக்கு இதயத்துல சுற்றம்னு காஃபி டீ எல்லாம் பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறாங்களா, எனக்கு என்னமோ தெரியல, விரதம் இருக்கிறாங்களா? நீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறீங்க, இது நவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீங்க, சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீங்க, எந்த விரதமே நீங்க இருக்க வேண்டாம். ஒரே ஒரு விரதம் இருங்க, அது மௌன விரதம். குடும்பம் நல்லா இருந்துரும், குடும்பம் நல்லா இருந்துருங்க. எங்க என்ன ஆகுது தெரியுமா, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாட்டை அடக்குனாதான் கல்யாணம்ங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இல்லைங்களா? அப்படி இருந்தா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காது, ஆனா நான் எஸ்கேப் ஆயிருப்பேன், கைலாசாவுக்கு கூட நான் போயிருக்கலாம், வந்திருக்கோம்ல. ஆனா கப்பல்லே சுத்தணுமே, சுத்துவமே ஜாலியா இருக்கும்ல. நடுவர் அவர்களே என்ன ஆகுது தெரியுமா, இப்ப அதுக்குரிய வாய்ப்பு இல்லை. இப்ப மாட்டை அடக்க சொல்ல மாட்டாங்கிறான், ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்ணி வச்சு வாய அடக்குன்னு சொல்றான். முடியல முடியலங்க, கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றவங்க. புது ஒரு கிராமத்துக்கு ஒரு சாமியார் வந்தார், சாமியார்ட்ட என்ன மாதிரி அப்பாவியான ஒரு ஆம்பளை போய் சொன்னான், சாமி சாமி என் வீட்டம்மாவுடைய வாயை கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு. அவர் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு சொன்னாரு, அது தெரியாம தான் நான் சாமியாரா போயிட்டேன்னு. அவர் போயிட்டார். நம்ம வீடுகள் அப்படித்தானே இருக்கு. நடுவர்களே நீங்க அந்த செல்ஃபி எடுத்த கதையெல்லாம் சொன்னீங்கல்ல, அது நடந்ததியா? ஆமா, நானும் செல்ஃபி எடுத்தேன். நான் எங்க போனாலும் செல்ஃபி எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்ல எங்க வீட்டுக்கு அனுப்புறது உண்டு. செல்ஃபி எடுத்து இயற்கை காட்சியோட அந்த என்னுடைய அழகான முகத்தை போட்டோ அனுப்பினேன். என்ன ஆயிடுச்சு, பக்கத்திலேயே மரத்தடியில ஒரு குரங்கு இருந்திருக்கு. நான் அதை கவனிக்காம போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். அங்க இருந்து பதில் வருது, இருவரும் அண்ணன் தம்பி போல் இருக்கிறீர்கள். நான் அப்புறமா தான் அந்த குரங்கை பார்த்தேன், அது அழகான குரங்கா இருந்திருக்கு. அதை ஒத்துக்கிட்டீங்க, வேற வழி இல்ல. என்ன ஆகுது தெரியுமா, நம்ம நம்மளால வாழ்க்கையில என்னென்னமோ சமாளிக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னே, கல்யாணம் பேசும்போது இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களாம், மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா அப்படின்னு சொன்னா பொண்ணு சந்தோஷப்படுமாங்க? அப்படியே ஃபீஸ் போன பல்பு மாதிரி முகம் சுருங்கிரும். இதே இது மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க, பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம எனக்கு சொன்னாங்க ரெண்டு தங்கச்சின்னு சொன்னாங்க, அம்புட்டு சந்தோஷப்பட்டேன். வாழ்க்கை வாழ்க்கை எவ்வளவு இதா இருக்கும். ஆனா நீங்க இவ்வளவு விட்டு கொடுத்துருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. நடுவர் அவர்களே என்ன ஒரு கேள்வி கேட்கறேன், குடும்பத்துல தனி குடித்தனம் போகணுங்கிற ஒரு ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறது ஆனா பெண்ணா? யாரு யாருங்க சொல்றது? ஆம்பளை என்னைக்காவது ஒண்ணுமே தெரியும் அப்பாவி, அவன் சொல்லவே மாட்டான். இந்த அம்மா தான் பிரச்சனையை உருவாக்கும். நான் ஒண்ணு கேட்கிறேன், பெண்கள் மனநிலையை பாருங்க, மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மகனுக்கும் கல்யாணம் ஆகி மருமக வந்திருக்காங்க. தன்னோட மகா தனி குடித்தனம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, புத்திசாலி பிள்ள என்ன மாதிரியே இருக்கிறா, குடும்பத்தை நடத்த தெரிஞ்சவா. இதே இது மகனுக்கு மனைவி மருமகா தனி குடித்தனம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ராட்சசி குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னே வந்திருக்கா. சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்க. என்னென்னமோ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு உனக்கு மேக்கப் நீங்க அழகா இருக்கிறவங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அழகா நீங்க இயற்கையிலே அழகு தானே, அப்புறம் எதுக்கு மேக்கப் பண்றீங்க? அழகுக்கு அழகு செய்ய அழகா இருக்கிறவங்க மேக்கப் பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்லை, நான் நடந்த விஷயங்க, சென்னையில இருந்து மதுரைக்கு ட்ரெயின்ல வர்றேன். மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயினை கொஞ்சம் நிப்பாட்டிட்டானுங்க அதிகாலை 4:30 மணிக்கு. என்னமோ ஒரு ஸ்மெல் வருதுன்னு நான் முழிப்பு வந்துடுச்சு. முழிச்சு பார்த்தா என்னுடைய பக்கத்து பெர்த்ல இருந்த ஒரு யங் லேடி, சரி ஒரு யங் லேடி அதிகாலையில 4:30 மணிக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கு தூக்கம் வரல, நிஜமா சொல்றேன், தூக்கம் வரல. என்னன்னே தெரியல, கேட்டுருவோமே, ஒரு ஜெனரல் நாலேஜி சொல்றதுக்கு வசதியா இருக்குமேன்னு. என்னங்க அதிகாலையில மேக்கப் பண்றீங்க, ஏதாவது கல்யாணம் அவசரமா, இவ்வளவு சீக்கிரமா மேக்கப் பண்றீங்களே, எங்கேயாவது போக வேண்டியிருக்கா, ட்ரெயின்ல இருந்து அப்படியே போகணுமான்னு. இல்ல, செல்போனை ஃபேஸ் லாக் பண்ணியிருந்தேன், நான் மேக்கப் பண்ணாம லாக்க ஓபன் பண்றதுக்கு பாக்குறேன், அது ஓபன் பண்ணாம மிஸ்மேட்சிங்கா வருது. எனக்கு ஏத்துக்கலாம் பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு நாங்க எந்த வேலையும் நாங்க செய்யறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. மேடம் கூட சொன்னாங்க,
நாங்கள் எந்த வேலையும் செய்கிறது இல்லையா. நான் எங்கள் ஆரம்பத்தில் எல்லாம் நான் காலேஜில் படிக்கும் போது நிறைய சினிமா பார்ப்பேன். பழைய சினிமாவில் ஒரு காட்சி உரம் பார்த்துருக்கீங்களா, அதிகாலை நேரத்தில் சினிமாவில் புருஷன் தூங்கிட்டு இருப்பார். புருஷனுக்கு முன்னாடியே வீட்டம்மா எந்திரிச்சு, சினிமாவில் வீட்டம்மா எந்திரிச்சு குளிச்சிட்டு குளிக்கிறதுக்கு அடையாளமா அந்த ஈர டவல தலையிலேயே சுத்திட்டு, வெள்ளை டவல், ஆமா வெள்ளை டவல தலையிலேயே சுத்திட்டு அப்படியே கிச்சன்ல போய் சினிமாவில் காஃபி போட்டு ஆவி பறக்க காஃபி எடுத்துட்டு சினிமாவில் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், காஃபியை எடுத்துட்டு புருஷன் தூங்கிட்டே இருப்பான், அவர் காலை தொட்டு கண்ணில் வச்சு சினிமாவில் வச்சுட்டு அத்தான் எந்திரிங்க தான் காஃபி சாப்பிடுங்க அத்தான்னு சொல்ற அந்த காட்சிகளை சினிமாவில் வரும். அதை பார்த்ததும் எனக்கும் அப்படியே வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சு, நமக்கும் கலதை இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணேன். அப்புறமா தான் புரிஞ்சுது பால் வாங்க போறதே நாம தான். சினிமாவால் நாடு கெடுகிறதுன்றது இதுதான் உதாரணம். என்ன நம்ம வீடுகள்ல நடக்குது இல்லைங்க, எங்க நிஜமாவே சொல்றேங்க, நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் புத்தக போய் தூக்குறதுக்கு சிரமப்படுவாங்க, ஒத்த நோட்டு அப்படியே ரவுண்டா சுத்திக்கிட்டு கொண்டு போயிருவேன். இப்ப எல்லாம் கட்ட பையில காய்கறி வாங்கிட்டு வர்றேன். நிஜமா சொல்றேன், ஒரு நாள் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, அது சொத்தையா போயிடுச்சு. நமக்கு அது பார்த்து வாங்க, நமக்கு அமைகிறது எல்லாமே அப்படித்தான் அமையுது. நீங்க இங்க இருந்து காய்கறி வாங்கிப்போம், நல்ல காய்கறியா இருந்த மாதிரி இருக்கு, வேற வழி இல்லைல்ல. காய்கறி வாங்குறதும் நம்ம தான், அதை நறுக்கிறதும் நம்ம தான், சமைக்கிறதும் நாம தான், திங்கிறதும் நம்ம தான், எல்லாமே செய்ய வேண்டி இருக்கு. எங்க எல்லா வாழ்க்கையிலையுமே நான் என்ன ஒண்ணு கேட்கிறோம்ல, வீட்டுல அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க, என்ன ஆகுது தெரியுமா, அம்மா பிள்ளைக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. பிள்ளைகள் அம்மாட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த பிள்ளைகள் வேளா வேளைக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட வேண்டிய நேரத்துல கூட சாப்பிடாம சிங்கிள் டீயை குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறது எங்க ஆண்கள். அவன் வண்டி பாரத்தை சுமக்கல, குடும்பத்தோட பாரத்தை சுமக்கிறான். நீங்க குழந்தைய சுமக்கிறேன்னு எல்லாருமே சொல்றீங்க, பத்து மாசம் தான் சுமக்குறீங்க. ஆண்டவன் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, பத்து மாசம் சுமக்கிற வாய்ப்பை கொடுக்கல. ஏன் தெரியுமா, காலம் பூரா குடும்பத்துல அந்த அம்மாவையும் சேர்த்து சுமக்கிறது ஆம்பளங்கிறதுக்காக தான். நீங்க எல்லாத்தையுமே யோசிக்கப்படாது. ஆண்கள்னா ரொம்ப கேவலமா பேசுறது ஒரு வழக்கமா போயிடுச்சு. ஏங்க என்ன ஆயுது தெரியுமா, வீட்லயும் எங்களுக்கு மரியாதை இல்லை, பட்டிமன்ற மேடையில வந்தாலும் மரியாதை இல்ல, பள்ளிக்கூடத்திலேயும் சட்டை போடுறதுக்கு உரிமை இல்லையா. அண்ணன் பஞ்சு முட்டாய் சட்டை போட்டிருக்காரு, அவர் நீல சட்டை போட்டிருக்காரு, நான் இந்த கலர் சட்டை போட்டிருக்கிறான். எங்க கலர் கலரா சட்டை போடுறதுக்கே வழி இல்ல, மாமனார் இந்த கலர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு, வேற வழி இல்ல. இல்ல நடக்குது இல்ல. எங்க இந்த சட்டை எப்படி வந்ததுன்னு, இங்க எங்க ஏரியாவில பொங்கலுக்கு அந்த தள்ளுபடி போட்டிருந்தான், நாலு சேலை வாங்கினா ஒரு சட்டை இலவசம்னு போட்டிருந்தான், அதுல அமைஞ்ச சட்டை தான் இது. அதுல பாருங்க முழுக்கை சட்டை எல்லாம் தர்றாங்க. என்ன கொடுமையா நாட்டுல, என்னென்னமோ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் என்ன ஒரு கேள்வி கேட்கறேன்னு, பெண்ணுக்கு திருமண வயசு 18 இருக்குது, பெரும்பாலும் அந்தந்த வயசுல பெண்ணுக்கு திருமணம் ஆயிடும். ஆண்களுக்கும் இருக்குது 21 வயசு, என்ன சார் சரிதானே இருக்குது, அந்த 21 வயசுல யாருக்காவது கல்யாணம் ஆகுதா? ஏன்னா அவனுக்கு குடும்ப பாரம்ங்கிறது அவன் மேல அழுத்தம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சகோதரிகள் இருப்பாங்க, சகோதரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு 35 வயசுக்கு மேல தலையெல்லாம் வழுக்க விழுந்த பிறகு கல்யாணம் பண்ணுவான். எதை பத்தியும் கவலைப்படாம குடும்பத்தை மட்டுமே யோசிக்கிறவன் ஆம்பளதாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன், இங்கிலாந்து அரச குடும்பத்துல இப்ப சமீபத்துல ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்துச்சு. ஹாரி வெளியேறிட்டார். ஆமா, இளவரசர் ஹாரி அவர் வெளியேறிட்டார். அரச குடும்பங்கிறது மிகப்பெரிய கௌரவமான பதவி, அங்கீகாரம், எல்லாத்தையும் விட்டு வெளியேறினார். ஏன் தெரியுமா, அவருடைய மனைவி மேகன் மார்கல்ங்கிற அந்த அமெரிக்க நடிகையை கல்யாணம் பண்ணார். அங்க அவங்க ஒத்துக்கல, குடும்பத்துல ஒத்துக்கல, மீடியாக்களும் அவங்களை துரத்துச்சு. இதனால ஏற்கனவே அவங்க அம்மா டயானா மீடியாக்கள் துரத்துனதுனால அவங்க உயிரை விடுற சூழல் வந்துச்சு. ஒருவேளை அந்த மீடியாவினுடைய துரத்தலும் அரச குடும்பத்தினுடைய புறக்கணிப்பும் என் மனைவியை பாதித்து விட கூடாதுங்கிறதுக்காக அரச குடும்பத்தின் அங்கீகாரத்தை நான் துறக்கிறேன். நான் பாருங்க, மிகப்பெரிய கௌரவத்தை கூட மனைவிக்காக விட்டு கொடுப்பவன் எந்த சூழ்நிலையிலையும் மாண்டாங்க. நாளைக்கு குடியரசு தினம் ஐயா, ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஒரே ஒரு இந்திய விமானப்படையினுடைய அதிகாரியாக இருந்தவருடைய பெயர் வந்து ஜோதி பிரகாஷ் நிராலாங்கிறவர், பீகாரை சார்ந்தவர்.
காஷ்மீர் பகுதியில் பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரவாதிகளோடு நடந்த சண்டையில் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தெய்வமானார், காலமாயிட்டார். அவருக்கு 4 சகோதரிகள், 4 சகோதரிகளில் 3 சகோதரிகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 4வது சகோதரிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வசதி இல்லை. இந்த செய்தி அவரோட பணியாற்றின விமானப்படையில் அந்த ரெஜிமெண்ட்டில் இருந்த அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் தகவல் தெரியுது. என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாருமே காசை சேர்த்து அந்த சகோதரியினுடைய கல்யாணத்தை அவங்க சொந்த செலவில் நடத்தி வச்சாங்க. அந்த பகுதியில் ஒரு வழக்கம் உண்டு, சகோதரிக்கு கல்யாணம் ஆகி சகோதரி மணமேடைக்கு போகும்போது சகோதரன் அந்த கையை அப்படியே வச்சுருப்பாங்க, அந்த கை மேலே மிதிச்சு உள்ளங்கையில் தாங்கி உன்னை தாரவார்த்து கொடுக்குறங்கிறது அர்த்தம். அந்த உள்ளங்கையில் மிதிச்சு சகோதரனுடைய கையில் மிதிச்சு அவ மணமேடைக்கு போகிறது வழக்கம். சகோதரன் இல்லை, இந்த ராணுவ அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த சகோதரிக்கு போற பாதையில கையை விரிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அந்த வீரர்களினுடைய கையில் மிதித்து அவர்கள் அங்க மணமேடைக்கு போனாங்க. என்ன தெரியுமா, சகோதரனே நீ நாட்டுக்காக உன் உயிரை கொடுத்தாய், உன்னுடைய சகோதரி இனி எங்கள் சகோதரி, அவள் திருமணத்தை நடத்தி வைப்போம் சொல்றான் பாருங்க. இப்படி மற்றவருடைய சகோதரியையும் தன் சகோதரியாக நினைப்பவன் தான் ஆண். எல்லா நிலையிலும் குடும்பமும் சரி நாடும் சரி ஆண்களால் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நீங்க எல்லாரும் அவங்க கேட்டாங்க தீர்ப்பு எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்கன்னு. நான் என்ன சொல்றோம்னா, நாங்கள் ஆண்கள் வீட்டிலையும் சமூகத்திலையும் விட்டு கொடுத்தே பழகிட்டோம், தீர்ப்பையும் அவங்களுக்கே விட்டு கொடுக்கிறோம், அதற்கு அவர்களும் ஆதரவு அளிப்பார்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது முதலே சொல்லியிருந்தா பட்டிமன்றமே வேணாம். ஏன் உங்க முதல் சொல்லல பஜிமிட்டாய்? நல்லா பேசியிருக்கிறாரு. இந்த குடியரசு நாளப்போ ராணுவ வீரர்களை நினைத்து பார்க்கிற அந்த பார்வை ரொம்ப அருமையா இருந்தது. சகோதரனை இழந்த அந்த சகோதரிக்காக உடன் பணியாற்றிய அத்தனை பேரும் இந்த திருமணத்தை நடத்தினது பணம் கொடுத்தது பெருசு இல்லை, ஆனால் அந்த சகோதரன் ஸ்தானத்தில் இருந்து அவர் கைகளை விரித்து அதன் மீது நடக்க செய்தார்கள் இல்லையா, இதுதான் இந்தியாவின் பெருமை. இந்த ஆண்களின் பெருமை மட்டுமல்ல, நம்முடைய பாரத பண்பாட்டின் பெருமை. ரொம்ப அழகாக சொன்னார் ராஜ்குமார். என்னங்க அது, நல்லா இருந்துச்சா இல்லையாங்க? ரொம்ப குளிர்ந்தோ நான் தாங்க பேசிக்கிட்டே இருக்கணும். குளிர் எனக்கு தெரியுது, ஏன்னா இங்கே வருது நல்லா தெரியுது, அதனால தான் நான் ஓடுறேன் வேக வேகமாக. அது வேறு வழி இல்லை. ரொம்ப அழகாக சில செய்திகள் சொல்லியிருக்கிறாரு. குழந்தை பெறுவது அதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆணினுடைய எத்தனையோ விஷயங்கள் அவன் எதை எதை விட்டு கொடுக்குறான்றது உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு நிறைய சொல்லியிருக்கிறார். இப்போ நிறைவாக போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது யாரு, ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி கேட்டோம். எனக்கு முன்னால பேசினார் பாருங்க, மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்குமார் அவர்கள். அவர் மேடைக்கு வந்து நின்ன உடனே எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்கன்னார். நான் கூட அவர் பேச போறாரா இல்லை எங்களே வித்த காட்ட போறாரான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு விஷயத்தை அப்படி பஞ்சிங்கா சொல்லி முடிச்சார், அப்படி மனசெல்லாம் தொட்டுது எல்லாருக்கும். நீங்களும் பஞ்சிருந்தாலும் அந்த அஞ்ச மறந்துடாதீங்க. கடைசியில நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னார், அந்த ராணுவ வீரர்கள் எப்படி அவருடைய தங்கையை தங்களுடைய தங்கையாக மதித்து திருமணம் செய்து வைத்தார்கள். அது நல்லா இருக்கு, அப்படியே எல்லோரும் இருந்தா நல்லா இருக்குங்கிறதா நாங்க நினைக்கிறோம். ஆனா உண்மை வலிமையானது. அவர் வாயிலிருந்தே முதல்ல ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு பாத்தீங்களா, இந்த ரெண்டு என் மனைவிக்கு ரெண்டு தங்கை இருக்குன்னு சொன்ன உடனே நான் சந்தோஷப்பட்டேன்னாரு பாருங்க. அப்ப அவர் விட்டு கொடுத்தது பாத்தீங்களா, இல்ல இல்ல அவங்க கல்யாணத்திலேயே கையை வைக்கிறது வேண்டாம் ஏதாவது வந்துடும் போது அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தமே. ரெண்டு தங்கை என்ன மகிழ்ச்சி, வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரு குத்துக்கல்ல மேல ஒரு பொண்ணு இருந்து போட்டோ எடுத்ததுன்னா அது பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கத பாருங்கப்பா அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு சொல்லி சிரிச்சாச்சு.
ஆனா இவங்க ரெண்டு பேரும் வயசு என்ன அந்த பிள்ளைக்கு, அது என்ன பஞ்சு முட்டாய் கலர்ல சட்டை போட்டிருந்தது, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தது, இவ்வளவு விவரத்தையும் அந்த கார் கிராஷ் பண்ற நேரத்துக்குள்ள பாத்துருக்காங்க. ஆணின் பார்வை என்ன ஒரு ஆழமான பார்வை, தெளிவான பார்வை, ஆராய்ச்சி பார்வை. ஆனாலும் இவ்வளவு விட்டு கொடுக்க கூடாது, உண்மையான பார்வை. ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதமா பேசி முடிச்சீங்க. அதுல இவருக்கு எதிர்க்க ட்ரெயின்ல ஒரு பொண்ணு இருந்து மேக்கப் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்னையா? அந்த புள்ளிய நானே பார்க்க முடியலையா? நீ எதுக்கு பார்க்கணும்? கூட இருந்து வாழ்றவனெல்லாம் கேட்கணும். நீ என்னாலயே பார்க்க முடியலையே, கூட வாழ்றவன் என்னத்துக்காவா? இந்த கவலையெல்லாம் உங்களை யாரியா பட சொன்னது? தப்பு தம்பி, இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நீங்க வேற பேருக்கு போயிருக்க உட்கார்ந்துகிட்டு அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு முழுக்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி உறங்கி இருப்பாரு? இந்த வேடிக்கை பாக்குறதுல கவனத்தை செலுத்துறது. ஆனா அந்த மாதிரி ராத்திரி பூரா மேக்கப் போட்டுருக்கு. நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னார், சினிமால காலங்காத்தால கதாநாயகி எந்திரிச்சு வந்து காலை தொட்டு கும்பிட்டு காஃபி கொடுத்தா பார்க்க ஆசையா இருந்துச்சு, ஆனா நடைமுறையில் இல்லைன்னாரு. நாங்களும் தான் சினிமா பார்த்தோம், கதாநாயகி கதாநாயகனோட வெளியே பாடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஊட்டியில பென்சிலுக்கு பேண்ட் போட்ட மாதிரி தான் இருப்பான் அந்த பைய ஹீரோ. இல்ல ஹீரோ சொன்னையா, அவ்வளவு பலமா இருப்பான். ஆனா பத்து வில்ல வந்தாலும் ஒரே ஆளா டைன்னு கத்தி அடிச்சு விரட்டுவான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியா பயந்து ஓடல? அப்புறம் எங்களுக்கு நாப்பில எப்படி இருக்குன்றீங்க? நாயகண்டாலே ஓடுறாங்க ராஜபாளையத்துக்காரங்க, அதுக்கு மேல ரொம்ப சிறப்பான பேச்சு, ரொம்ப நல்லா பேசினார். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, வீட்டு வாசல் திறந்து வச்சா பூனை வந்துருதான், ஒரு நாள் வீட்டு சாப்பாடை போடு அந்த பூனை வராதுன்னு சொன்னேங்கிறார். மனசாட்சின்னு ஒண்ணு கொஞ்சமாவது வேண்டாமாயா? அதாவது அந்த சாப்பாடை பூனை கூட சாப்பிடாதான். என்ன பொய், வாயில திறந்ததுல இருந்து வீட்டுல அப்படி சாப்பாடு இல்லையா? சாம்பார்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறோம், பொரியல்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறோம், அப்படி சாப்பிட்டே இப்படி தண்ணி ட்ரம் மாதிரி இருக்கீங்களையா? உண்மை என்னவா இருக்கணும்? அப்போ இது தப்புதாமா? அவர் அப்படி சொல்லி இருக்க கூடாது. சாப்பாடே சரியா சாப்பிடலன்னு வருத்தப்பட்டா என்ன அர்த்தம்? அதுக்காகத்தான் நாங்க சொல்ல வேண்டியது நியாயம். நியாயம் அதுலயே பெரிய தமிழ் ஆராய்ச்சி வேற, புலவர் வேற. இவர் வந்துகிட்டு அங்க இருந்து வந்து ஆண் என்பதால் தான் அதுக்கு ஆணி வேர் என்று பெயர். நான் கேட்கறேன், அந்த ஆம்பளைட்டுன்னு ஒன்று போடுறோம்ல, அது ஆம்பளை போடுறதுனால தான் அதுக்கு ஆம்பளைட்டுன்னு பேரா? வீட்டில் பெண்கள் போட்டால் அது பொம்பளைட்டும்பிங்களா? ஏம்மா தமிழும் தெரியாம போகும், இங்கிலீஷும் தெரியாம போகும். அவர் தானே ஆரம்பிச்சு வச்சாரு, அவரை நிறுத்த சொன்னாருமா, அவர்தான் விவரம் இல்லையே விடுங்க, அவரை நிறுத்த சொல்லுங்கள், நாங்களும் நிறுத்துகிறோம். அடுத்து முதல்ல உட்கார்ந்திருந்தவர் ஆசிரியர் நாயகன். அதுக்கப்புறம் முதல்ல ஐயா அணி தலைவர் ஐயா வந்து ஆசிரியர் பேசும்போது ரொம்ப அற்புதமா ஒன்று கேட்டார், பெண்களுக்கு பொறுமை இல்ல, ஒரு அரசன் தப்பு பண்ணினா அவனை மட்டும்தான் அழிச்சிருக்கணும், ஏன் மதுரையை முழுசோ அழிச்சான்னு கேட்டார். ஒரு தவறு நடக்கின்ற போது அதை தட்டி கேட்காமல் இருக்கிற சமூகம் முதல்ல குற்றத்துக்குரியது, அதனாலதான் ஒரு தவறு அடியோடு அழிக்கப்படணும்னு அந்த பெண்ணு நினைச்சா. அரண்மனைக்குள்ள நடந்தது அந்த ஊருக்கு எப்படிமா தெரியும்? பாத்துட்டு ரோடு பூரா சொல்லிட்டு போனால யாரும் என்னன்னு கேட்கலையே அந்த ஆவேசத்துல. அதுல கூட யார் யார விட்டுட்டு மத்தவர்களை அழிக்கணும்னு சொன்னா, அது கூட இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிங்கயா. ஆமா படிக்கணும். ஆனா அந்த கோவலன் என்ன பண்ணா, மனைவி இருக்கின்ற போது மனைவி அப்படியே விட்டு கொடுத்துட்டு மாதவிங்கிற ஒரு பெண்ணு பின்னால போனானே, இதான் விட்டு கொடுக்கறதா? ஆனா அத்தனையும் தாங்கி கொண்டு பொறுமையோடு வீட்டுல இருந்து மாமனார் மாமியார் முன்னாலெல்லாம் சிரிச்ச முகம் மாறாம அவங்க வருத்தப்படுவாங்கிறதுக்காக கவலையை காட்டிக்காம அந்த பொண்ணு இருந்ததே கண்ணகி, அவ விட்டு கொடுத்தவளா கோவலன் விட்டு கொடுத்தவனா? கடைசியில வந்து நிக்கிறானே, செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டே மாதவி கிட்ட, சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் தரும் வான்பொருள் குன்றம் தொலைத்தேன், இளம்பாடு நாணத்தகும், என்ன மன்னிச்சுக்கோ, அவ்வளவு செல்வத்தையும் தொலைச்சிட்டேன், மன்னிச்சிருன்னு மனைவிட்ட வந்து நிக்கிறானே கண்ணகி, என்ன சொன்னா? சிலம்புல கொன்னுன்னா, கால்ல இருக்கிற சிலம்பு இருக்கு, இதை எடுத்துக்கோ, அதை வச்சாது நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் என்று அனுசரணையாக பேசியது பெண்.
அங்கே விட்டுட்டு ஓடியது ஆண் என்பதை மறந்துடக்கூடாது. எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, நமக்கு எதுக்கே சிலம்பலம், பொறுமையாக இருக்கிற பெண்ணால தான் பல ஆண்கள் மகிழ்ச்சியாக நடமாட முடிகிறது. நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இவர் சொன்னார்ல, முக அழகு இல்லாம எப்படித்தான் இருக்க முடியுதுன்னு. மனசுக்கு ஒத்துக்கலைனா கூட அனுசரணையாக வாழ வேண்டும்னு நினைக்கிறது தான் பெண்கள். ஆனா ஆண்கள் வெறுத்தாலும் கூட அவர் மனதிலும் இடம் பிடித்து தங்கள் குணத்தால் அவங்க சாதிக்கிறவங்க. கண்ணதாசன் அவர்களுக்கு கல்யாண வயசு வந்துச்சுங்க. அவங்க மன அம்மா பார்த்தாங்க, இவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக நிறைய பெண்ணு பார்த்து ஒரு 7-8 பெண்களை செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சாங்க கண்ணதாசன் முன்னால். இந்த 8 பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, இதில் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசி முடிச்சிருவோன்னு அம்மா சொன்னாங்க. கவியரசர் பெரிய ரசிகர் இல்லையா, எட்டுமே பிடிச்சிருக்குன்ட்டாங்க அம்மா சொன்னா. அந்த அம்மாவே செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கண்ணதாசன் நினைச்சாரு, நம்ம பாட்டை எத்தனையோ பேர் ரசிச்சிருக்காங்க, நம்ம மனைவி எப்படி ரசிக்கிறா பார்க்கணும்னு ஆசையா காத்திருந்தாரு. முதல் நாள் சந்திக்கும் போது அப்படி அவ்வளவு பாட்டுகளை கவிதையா பொழிஞ்சு தள்ளினாரு. அந்த பொண்ணுகிட்ட எந்த அசைவும் இல்லை, அப்படியே உட்கார்ந்துருந்துச்சு. காலையில் இவர் எரிச்சலாய் போய் அம்மாட்ட போய் சொன்னாரு, என்னம்மா பொண்ணு அது, நான் எவ்வளவு கவிதை சொல்றேன், ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னு சொல்லணும், அந்த புள்ள மண்ணா உட்கார்ந்துருக்கேன், என்ன பொண்ணு இதுன்னு புலம்புனாரு. அப்பதான் அவன் அம்மா சொன்னாங்க, முத்தையா உனக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்துருக்கேன் தெரியுமா, அருமையான பொண்ணு, அவளுக்கு ரெண்டு காதும் கேட்காது. உண்மை, கண்ணதாசனின் முதல் மனைவி பொன்னம்மாவுக்கு ரெண்டு காதும் கேட்காது. நொந்து போனார் கவியரசர், ஐயோ இப்படி போச்சே நம்ம வாழ்க்கை, ஊரே கேட்குற பாட்டை நம்ம மனைவி கேட்க முடியாதான்னு நொந்து போனார். ஆனால் அவர் மனைவி பொன்னம்மாள் தன்னுடைய அன்பாலும் அனுசரணையாலும் விட்டு கொடுக்கும் பொறுமையாலும் கணவனுக்கு செய்த பணிவிடைகளாலும் அவர் மனதில் இடம் பிடித்தார். பின்னால் அதே கண்ணதாசன் எழுதினார், செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பாலே என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. பட்டக்கடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற தருணங்களும் கொஞ்சமல்ல, இத்தனையும் தாங்கி கொண்டு நான் ஏன் வாழ்கின்றேன் தெரியுமா, தத்தையவள் என் மனைவி தாலிக்கே வாழ்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், எப்படிப்பட்ட கணவரையும் திருத்தி பொறுப்பாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட உண்டு. ரொம்ப அழகாக சொன்னாரு நடுவில், முடிச்சிடறேன் ஐயா. கருணாநிதி அவர்கள் பேசும்போது சொன்னார், பெண்கள் எல்லாம் பார்லருக்கு போறாங்க, பார்லருக்கு போறாங்க. போறதுதானே சொல்றாரு, போறதுதான் சொன்னார், நானும் போறதையே சொல்றேனே. பார்லருக்கு நாங்க போறோம் இல்லைன்னு சொல்லல, சுமாரா போயிட்டு கூட பாக்குற மாதிரி வெளியே வரோம்னு வைங்க. ஆனா நீங்க பார்னு ஒன்னுக்கு போறீங்களே, எப்படி வெளியே வரீங்க? நல்லா போய் சுமாரா வர்றோம், புரண்டு வாந்தி எடுத்து ரோட்டில் குழியில கிடந்து அப்படிப்பட்ட கணவனையும் தூக்கி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு தலையில ரெண்டு குடம் தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி அவருக்கு வேண்டிய சோத்தை போட்டு கொடுத்து, இந்த குளிர்ல எல்லா குளிர்ல இந்த அப்பதான தெளியும் ரெண்டு குடம், ஆமா, ஊத்தி அவருக்கு சாப்பாடை கொடுத்து, இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போறிய ஐயா, கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என நினைத்து வாழ்றது வீட்டில் இருக்கிற பெண்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. வீட்டில் ஆம்பளைக்கு சோம் இல்லையா, என்ன நடக்கும், ஊரையே கூட்டுவீங்க, ஐயையோ அம்மம்மான் காய்ச்சடிக்குது தலைவலிக்குது, அதை அப்படி போர்த்தி கையை கால அமைக்கி அவ்வளவு பணிவிடைகள் செஞ்சு நாங்கள் காப்பாற்றுவோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு நாள் உடம்பு முடியலன்னு இருக்கட்டும், என்ன பேச்சு பேசுறீங்க, நான் இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்து தலைவலின்னு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், அங்கேருந்து வீட்டுக்கார் வந்தவர், என்ன சாத்தி வச்சிருக்கு, எப்படி எதையா சாத்தி வைப்பாங்க, அவர் கேட்குறாரு என்ன பார்த்து, என்ன செல்லம் என்ன சாத்தி வச்சிருக்கு, ஒன்றும் இல்லை ரொம்ப தலைவலி காய்ச்சடிக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த எந்திக்கிறேன்னு. உடனே அவர், அடாடா உன்னை இன்னைக்கு கூட்டு போய் போத்தீஸில் புடவை எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன், நீ இன்னைக்குன்னு காய்ச்சலில் படுத்துட்டியன்னார். அப்படியா, இந்த சரியாயிட்டேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னு நான் எந்திரிச்சேன். என்னன்னாரு, இல்லை சும்மா சொன்னேன், இந்த காஃபி போட்டு தர கிளம்புவோம் அப்படின்னு. நானும் சும்மா தான் சொன்னேன், போய் சமைச்சிற வேலையை பாரு, ஒரு இடத்துல கூட ஒரு அனுசரணையோ இல்லை, அதுக்கு இது சரியா போச்சு, சரியா போச்சா, கொஞ்சம் கூட உதவி செய்து மனைவிக்காக பார்க்காத சுயநலம் ஆண்களுக்கு, ஆனால் எல்லாவற்றிலும் அனுசரித்து போறவர்கள் பெண்கள். அதனால தான் பெண் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது, மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, எங்கள் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா என்று அழைக்கிறார்கள். அந்த காலத்துல ஆமா, இப்பவும் அந்த பாட்டு தான். இப்ப எவ்வளவு போறேன் அது சொல்லும் முன்னாடி உள்ள வந்து உட்கார், வீடு கோயில் மாதிரி இருக்கு, எங்க வீடு இப்போது வெறும் கோயில், அங்கே தெய்வமாக நீ எழுந்தருளினால்தான் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஒரு பெண்ணைத்தான் சொல்கிறார்கள் என்றால், விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்து தன்னையே கரைத்து கொண்டு கற்பூரம் போல
நம் வீட்டுக்கு மனத்தை பரப்புறவங்க பெண்கள், நாத்தனார், மாமனார், குழந்தனார் எல்லா நாரையும் உண்ணா சேர்த்து வடமாக்கி குடும்பத்தேரை நாங்கள் இழுப்பதால் தான் உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால், விட்டு கொடுத்து அனுசரித்து குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது ஆண்களை விட பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, கூடலூர் ஹியூமர் கிளப் சார்பில் நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தந்திருக்கிற பேராதரவிற்கு நன்றி. அதை நடத்துகிற தம்பி அருண்குமார் உள்ளிட்ட அவர் மிஸ்டர் மணிகண்டனா எல்லாருக்கும் என்னோட நன்றியும் பாராட்டுகளும். இவ்வளவு நேரம் இருந்து கேட்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்கள் குழுவினர் சார்பாக நன்றிகள். நின்று கேட்கிற அத்தனை பேருக்கும் எங்கள் இரட்டை வணக்கம். எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, நான் கூட போயிடுவாங்கன்னு நினச்சேன். இப்போல்லாம் நின்று கேட்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அவங்க ஆர்வமாக அதில் அவங்க முகத்தில் தெரிஞ்ச அந்த உற்சாகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இல்லை ஒரே வரியில் முடிக்கிறதுனால முடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் பேசலான்னா பேசலாம். ஆண்களை பற்றி இந்த அணியில் கொஞ்சம் சாதாரணமாக பேசினாங்க. செவிகள் பழுதானாலும் என் சேவை சிறப்பு தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தின்னு கண்ணதாசன் கவிதை எழுதினார்னு பொன்னம்மாவின் பெருமையை அந்த அம்மா சொன்னாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க, அதில் பொன்னம்மாவுக்கு பெருமையா கண்ணதாசனுக்கு பெருமையா சொல்லுங்க. முத நாள் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே கேட்கலை. காலையில் அவங்க அம்மா புத்திசாலித்தனமாக சொல்லுது, உனக்கு எப்படி பொண்ணு பார்த்துருக்கேன் தெரியுமா? ஏய், உனக்கு அறிவு இருக்கா? அவளை இங்கே உடனே என் தலையில் கட்டியிருக்கியா, இந்த பாரு உடனே கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னு அன்றைக்கு கண்ணதாசன் சொல்லி இருந்தால் இந்த கவிதை வந்திருக்காது. அன்றைக்கு எப்படி வந்தாலும் என் மனைவி என்று அவர் விட்டு கொடுத்ததால் தான். அதானங்க கரெக்டு? நெட்டையோ குட்டையோ அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஆண்களும் விட்டு கொடுக்கிறார்களா இல்லையா? சரி, வேற எதுவும் வேணாம். கல்யாணத்து அன்னைக்கு அந்த பொண்ணு அழக அவன் பார்க்கறானே, பியூட்டி பார்லர்ல இருந்து வர்ற அந்த பொண்ணை அடுத்த நாள் காலையில பார்த்து அதுக்கப்புறமும் அங்கீகரிக்கிறானே, இது ஆணுக்கும் பொருந்தும். ஏன்னா இப்போ ஆண்களும் போய் பெயிண்ட் அடிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் நிறைய ஷூட்டிங் நடக்கும், சினிமா ஷூட்டிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். எந்த நடிகர் நடிகைக்கும் மேக்கப் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் இவ்வளோ டிக்கெட் கொடுத்து போனோமா அப்படின்னு தோணுமா இல்லை? ஏன்னா இங்கே ஆண்களும் விட்டு கொடுக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அணியில் 3 பேருமே ஆண்கள் எதுவுமே செய்யாத மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஏறக்குறைய ஆண்கள் என்ன பெரிய விஷயம், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா அவன் என்ன செய்கிறான்? ஒன்றுமே கிடையாது. இந்த அதில் மேடம் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 22-23 வயசு வரைக்கும் நாங்கள் எல்லோரும் அப்பா அம்மாவையே சுற்றி இருக்கிறோம், அப்பா அம்மா கூட பிறந்தவங்களோடு வாழ்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் எங்களை கொண்டாந்து ஏற்றி விட்டுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆண் அது மாதிரி எதுவுமே செய்கிறது இல்லையா? ஆண் எந்த கல்யாணத்துக்கு பிறகு ஆணுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லையா? நான் உங்க நேர்மையாக கேட்குறேன், இங்கே இருக்கிற பெண்களே எகிரி எகிரி கைதட்டினீங்களே, எல்லாருக்கும் கேட்கணும்லம்மா. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ இவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்கன்னு வைங்க, அவர் தங்கச்சி அவருமா விளையாடுவாக போகிறவங்கள போகடா அப்படின்ட்டு போகும். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளாம் இப்போ போடா வாடான்னு தான் பேசுது. அவரோட ஏய் அண்ணன் மரியாதை, உனக்கு என்னடா மரியாதை, உனக்கு என்ன மரியாதை, நானும் நீயும் ஒரு ஃபேமிலி, உனக்கு என்ன மரியாதை அப்படின்னு ஒரு இது இருக்கும், செய்யுமா இல்லையா? தம்பி இருப்பான், ஒருவேளை அவன் என்ன செய்வான், அண்ணன் சட்டை எடுத்து போட்டு போயிடுவான், அல்லது அண்ணன் பைக் எடுத்து அவன் 2 ரவுண்ட் அடிப்பான். இதெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா? நான் நீங்கள் கேட்குறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கல்யாணம் வந்து முடித்து ஒரு அம்மா வந்து அந்த வீட்டில் உட்காருது, வாங்க உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கு,
எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. அவள் என்ன உங்களோட சின்ன பொண்ணு உங்களை போடா வாடான்றா? இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரம் டுடே இல்லை அது அதுக்கு மேலே அவங்க இங்கிலீஷ் வராது அந்த பொண்ணுக்கு, ஏன்னா அதுக்கு டுடே எஸ்டர்டே தான் தெரியும், அந்த இங்கிலீஷை வச்சே இவ்வளோ பேசுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாதை இருந்துக. இது அந்த ஆணுக்கு அந்த பொண்ணை பார்க்கையில் தங்கச்சியை நேற்று வரைக்கும் அவள் எப்படி உரிமையாக விளையாடுனா இன்னைக்கு ஒரு சண்டாடி உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு மணியம் பண்ணுறாலே தோணுமா தோணாதான். இப்போ இவர் தம்பி இவர் வண்டியை வந்து வைக்க அவள் எடுத்து ரவுண்ட் அடிப்பான், அப்படி போய் ஜாயின்னு ஒரு சவுண்ட் எடுத்துட்டு அண்ணன் வண்டிடி இந்த ஏரியாவில் இந்த வண்டி யார்கிட்டையும் கிடையாது தெரியுமா, டேய் நீ ஏன்டா ஓட்டுற எனக்கு இல்லாததா எங்கள் அண்ணன் வண்டிடா அப்படின்னு சொல்லுவான். இதை ரெண்டு நாள் அவள் பார்த்தான்னு வைங்க, கரெக்டாக நம்மால் வண்டியை நகர்த்திட்டு போனோடனே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில் போனோம், உங்கள் பைக் எங்கே வேணுக்குன்னே தெரியும் இவன் எடுத்துகிட்டு போயிருக்கேன், இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்து இப்போ தான் வெளியில் போகணுன்ற போகணும், ஏன் சொல்லிட்டு தான் போகணுமா, பைக் எங்கே தம்பி எடுத்துகிட்டு போயிருவோம், அவன் ஏன் எடுத்து சுற்றுறான் விடுமட்ட போய சம்பாதிக்கிறானா, வேலைக்கு போக வக்கு இல்லாமல் சுற்றிட்டுறான், உங்கள் பைக் எடுத்து எங்கடையாவது கீழே போட்டானா பெட்ரோல் யார் போடுறது, இது வரைக்கும் நம்ம நினச்சே பார்க்கலையா, என் தம்பி நாலு ரவுண்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் ஆகும்னு நான் ஒரு நாள் நினச்சது இல்லையா, ஒரு ஆள் உள்ளே வந்த உடனே பெட்ரோல் யார் போடுறது, இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், சொல்கிறீங்களா இல்லையாம்மா, சொல்லலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த குளிர்லையும் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம், ஏன்னா குளிரில் கொஞ்சம் வந்து நடுங்கும் இல்லையா, அப்படியாவது நடுங்கி தான் உண்மை சொல்லியிருந்தோம், அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் எல்லோரும் சமரசமாக இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னால் அது உண்மை இல்லை, ஏன்னா உண்மையிலேயே பெண்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்காரர் மேலே பொசசிவ் ஃபீலிங் இருக்கும், அந்த பொசசிவ்னஸ் அப்படின்வாங்க, யார் கூடையாவது அவரை ரெண்டு நிமிஷம் கூடுதலாக பேசுனா என்ன பேச்சு யாரோ உங்க, ஏய் 25 வருஷமாக இந்த அம்மா இந்த தெருவில் தாம்மா இருக்குது, அதுக்கிட்டே அவ்வளோ நேரம் பேசுனீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஏய் உனக்கு எது எதுமா பிடிக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாயே, எனக்கு நிறைய பிடிக்கும் நிறைய பிடிக்காது இதெல்லாம் எப்போ சொல்லுவேன் அப்பப்போ சொல்லுவேன், மொத்தமாகவும் சொல்லி தொலையாது. சார் நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, மொத்தமாகவும் சொல்ல மாட்டா அப்பப்போ சொல்லுவேனா, நான் யார் கூட பேசினாலும் அங்கே பார்த்துக்கிட்டே பேசணும், கல்யாணம் ஆன பயல்களுக்கு இருக்கிற நெருக்கடி தெரியுமா உங்களுக்கு, இன்னமும் பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வீட்டில் சம்பளம் வாங்கி என்றைக்காவது மொத்தமாக அப்பாட்ட கொடுத்துருக்கானா, யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான் அவன் பாட்டுக்கு வருவான், அவங்க அப்பா என்ன அவன் மகன் என்ன கேளுமா, நான் தருவான் நீங்கள் கொடுத்தாவில் அவன் தருவான் அந்தம்மா, அதுக்கவளே சொல்லு நீ மொத்தமாக கொடுத்தவள உன் அழகானவள் இருக்க மாட்டாளா என்று நினைக்கிறானோ அதுபோல பெண் இவனை விட இன்னும் வசதியானவன் இன்னும் கம்பீரமானவன் இன்னும் உயரத்தில் இருக்கிறவன்ற எண்ணம் ஒரு சிலருக்காவது இருக்கும், அதை லேசாக காட்டிட்டா வீட்டில் பிரச்சனை வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க லேசாக காட்டிட்டா, சின்னதாக ஒரு கீத்து காட்டினா கூட வீட்டில் பிரச்சனை வந்துடும், ஆண் காட்டினாலும் வந்துடும் பெண் காட்டினாலும் வந்துடும், இது ஆணுக்கு இல்லையா, எல்லத்தை விட சுதந்திரம் அப்படின்றது ஆணுக்கு இருந்தது, எதை விட்டு கொடுக்குறான்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வீட்டுக்கு வர்றீங்கன்னு யாராவது கேட்பாங்களா உங்களை, மிஞ்சி போனால் அப்பா முணங்குவார், இறுக்கி பூட்டிடு அந்த நாய் குளிரில் கிடக்கட்டும், மணி 10 பரதேசி வரக்கானோ அப்படியே உள்ளுக்குள்ளே பொறுமுவார், அந்நேரம் தான் இவன் பெல் அடிப்பான், அவர் அந்த அப்பாக்களுக்கு பொறுமுறதோடு சரி, ஏன்னா அவர் கல்யாண நாள்லேருந்து பொறுமையே சாகிறார் பேச வராது, சுவிச்சிடுவார் அவர் வந்தோன்னே ரூமுக்குள்ளே போயிடுவார், ஒன்று என்ன என்னை பற்றி பேசுனீங்களா, அவர் நம்மால் என்னை பற்றி பேசுனீங்களா, ஏண்டா நீ சீக்கிரம் வந்து தொலைஞ்சாடா இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்ங்க, நீயே அவரும் உங்கள் மூஞ்சிக்குள்ளே பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா, 4 ஃப்ரெண்ட்ஸ் வரான் உலக விஷயம் பேசுகிறோம், நாளைக்கு குடியரசு தினம் எங்கேயாவது கொடி ஏற்றுவோம்,
இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் உள்ள புதுசா கொடி ஏத்துறான் உன் மகன், இதுவரைக்கும் ஏத்தாத கொடி இப்ப ஏத்திக்கிட்டு இருக்கா. அவர் உள்ள பொறுங்கு வரல, ஒடுங்க வாடா, உங்க அப்பா பாவம், அவர் பாவம் கத்துறாரா, ஊர் நாடு கெட்டு கிடக்குறா, இவ்வளவும் பேசுவாங்க. வரும்போது வருவேம்மா. இந்த பாரு, முதல்ல மகனை நம்பு, நீ அவரை மாதிரியே என்ன நினைக்காத, அவருக்கு இதான் சாக்கு, அவரை மாதிரியே என்ன நினைக்காத, அவர்கிட்டையும் சொல்லிரு உங்களை மாதிரி இல்லை அவன் யோக்கியன்னு சொல்லு. இந்த வாயடிக்கிறானே இப்படி பேசுறான் இல்லைங்க, பெத்த தாய் தகப்பங்கிட்ட கல்யாணத்துக்கு பிறகு யாரா இருக்கட்டும், யா திருமணம் முடிந்த பிறகு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது அல்லது ஃபேக்ட்ரியில் வேலை முடியுதுன்னா எத்தனை மணிக்கு வருவார்? கல்யாணம் முடித்த பிறகு 10 மணிக்கு வந்து அப்படி பல் அடிக்கிறாருன்னு வைங்க, அந்த அம்மா இப்போ சொன்னாங்கல்ல தலைவலின்னு போய் தூங்குறேன்னு, அந்த ரூமில் இருட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த நம்ம நடையில் ஒரு சேரை நிறுத்தி வச்சுட்டு அது தூங்கிடும். அந்த வேகத்தில் உள்ளே வந்து சேர் தடிக்கு டமார்னு விழுவான், அப்போ கூட அது ஒன்றும் செய்யாது அப்படின்னும். வேனுக்கு நீ விழுத்தாட்டமுன்னா ஒரு சேரை நகர்த்தி வச்சுருக்கோம். இவன் என்னத்தை கண்டா, என்னடா இவள் சத்தத்தை காணாமேன்னு, ரூமில் ஒரு வெளிச்சம் கூட இருக்காது. இவன் கெஞ்சணும் கிட்ட போய், அம்மா என்ன இது முடியலையானா, முடியாமல் தான் இருக்கேன், உங்களை கல்யாணம் பண்ண எப்படி நல்லா இருப்பா, என்ன நடந்து போச்சு, என்ன நடக்கணும்ன்றீங்க, ஏதாவது நடந்தால் தான் நீங்கள் வருவீங்களா, ஏய் நான் என்ன சொல்லிட்டேன், நீ என்ன சொல்லணும், இல்லைம்மா நீ ஏன் இப்படி இருக்க, இருக்கேன் 5 மணிலேருந்து இப்படி தான் இருக்கேன். அப்போ தான் இவனுக்கு உரைக்கும், ஓ 5 மணிக்கு நான் வரலேன்னு இவர் சொல்கிறா போல, இதெல்லாம் நமக்கு சரியாக வராது, நாளையிலேருந்து 1:00 நீங்கள் வரலைன்னா அப்புறம் எனக்கானதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அடுத்த நாள் மேனேஜர்கிட்ட போய் கேஞ்சனா, சார் எது இருந்தாலும் நீ 5 மணிக்கு விட்டுருங்க சார், உங்கள் காலில் வேணாலும் விழுகிறேன், ஏன்னா அவள் காலில் விழுகிறத விட இது தேவையில்லை சார். அப்படின்னா அவன் இழப்பது உறவுகளை, உறவுகளோட நெருக்கத்தை, இஷ்டத்துக்கு செலவு பண்ணதை, எல்லாத்தையும் விட அவன் எதை இழக்கிறான்னா தன்னுடைய தனி சுதந்திரத்தை இழக்கிறான். இருக்கிறானா இல்லையா, அவன் விட்டு கொடுக்குறானா இல்லையா சொல்லுங்க ஐயா, அது ஆம்பளைங்க ஒன்றுமே செய்யலையா, என்னமோ இந்த 3 பெண்களும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. சரி உங்கள் பொண்ணு பிரசவத்துக்கு ரெடியாக இருக்குன்னு வைங்க, பிரசவத்துக்கு அது மாமனார் வீட்டில் கூப்பிட்டு போயிடுவாங்க, அது 1-3 மாதம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், என்னங்க அதுவும் இல்லையா, 3 மாதம் சில பேர் 7வது மாதமே போயிரு, ஏன் போப்போ அங்கே நல்ல சாப்பாடு தருவாங்க, எனக்கு 3 நாள் போட்டாங்க இல்லை, இல்லை ஓசி கிஞ்சியா போடு போடு அப்படின்னு 3 நாள் அனுப்பி விட்டுருவான் 3 மாதம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் வரும், இப்போல்லாம் போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை, வேலைக்கு போகிறது 3 மாதம் முன்னாடியே எடுக்கிறதில்ல, பிரசவத்துக்கு பிறகு தான் லீவ் எடுக்கிறாங்க, அதனால் பின்னாடியே வந்துடுது. எப்படியோ பிரசவ செலவு மாமனார் செலவு அங்கே கூட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோமே, இன்றைக்கி பிரசவத்துக்கு அது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குனோடனே உங்களுக்கு ஃபோன் வருமா வராதா, வருமில்லைங்க வரும்ல, நம்ம வாரிசு இங்கே இங்கேருந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஓடணும், போய் அங்கே அந்த ஆஸ்பத்திரி வாசலில் நிற்கணும், மாமனார் உள்ளுக அப்படின்னு நிற்பார், மச்சினர் இருந்தானா கொஞ்சம் தைரியம், அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவான், மாமனார் அங்கே கையில் அந்த ரெடியாக இருப்பார் ரூபாயோடு. இப்போ நம்ம வெளியில் நிற்கிறோம், உள்ளே அந்த அம்மா இருக்குது. இப்போ ஒரு ஆண் ஜாலியாக இருப்பானா பதட்டத்தில் இருப்பானா, இங்கே எத்தனையோ பேர் எல்லாரும் இந்த இந்த நிலையை அனுபவிச்சிருப்பீங்க, ஜாலியாக இருப்பானா, இருக்கட்டும் பாட்டுக்கிறேன், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணு, பிரியாணி வாங்கிட்டு வாயா சாப்பிடுவோம், ஏய் அவர் 2-4 மணி நேரமாக கத்திட்டு கிடக்கா உள்ள, அவள் பாட்டு கிடக்கட்டும், அவள் கஷ்டம் அவள் அனுபவிக்கிறா, அதுக்காக நான் பட்டினியாக இருப்பானா அப்படியே சொல்லுவான், வாசல்லே நிற்பானா இல்லையா, ஐயா நிற்பானா இல்லையா, அங்கேருந்து வெள்ளை சட்டை போ வெள்ளை ட்ரெஸ்ஸில் வர்ற அத்தனை பேர் அவன் கண்ணுக்கு தேவதை மாதிரி தானே தெரியும், ஒரு தேவதையாவது நல்ல செய்தி சொல்லாதா என்று கோயில் வாசலில் காத்திருப்பவனை போல அந்த ஆஸ்பத்திரி வாசலில் ஒவ்வொரு ஆணும் நிற்கிறானா.
என்னம்மா என்னம்மா மேடம் 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 அந்த 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 பொண்ணு மேடம் அப்புறமா சொல்கிறேன் பின்னாடியே போவா பிச்சை எடுக்கிற மாதிரி சார் வேலை இருக்குது சார் கொஞ்சம் நேரம் இருங்க சார் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது சார் அதுக்கு இவன் எங்கே ஒய்ஃப் இல்லை இன்னொரு கேஸு அங்கே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அந்தமாக மொத்தத்துக்கு கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லி போயிடுச்சு அழுத ஆண்கள் உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஆண்கள் அழுவான் தெரியுமா லேபர் வார்டுன்றது பெண்ணுக்கு மட்டும் இல்லையா லேபராக வெளியில் வேலை செய்கிறான் பாருங்க அவனுக்குமே லேபர் வார்டு கஷ்டம் அவன் கண்ணில் கண்ணீர் வரும் ஐயோ இந்த சண்டாடி கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுன்னு சொன்னேன் ராத்திரி ராத்திரி எந்திரிச்சு எந்திரிச்சு தின்னான் அதுதான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டாவது கண்ட சாமியும் சொல்லி கும்பிடுவா சாமி பழனிக்கு நான் வர்றேன் பாத யாத்திரையே வர்றேன் அவளை பத்திரமா மட்டும் கொடுத்துருன்னு வேண்டாதவன் ஒருவன் கூட இல்லை அதை மறந்துடாது ஒருவன் கூட இல்லை இப்படி வேண்டிக்கிட்டானா அவன் தான் கணவன் அவன் அந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலையா ஷாப்பிங் போகிறீங்களே போன உடனே எல்லாம் தம்மா நீ ஓரமாக உட்காரு நான் எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறமா வர்றேன் எந்த ஆம்பளையாக சொல்லியிருக்கேன்னா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு போன உடனே முதல்ல பிள்ளைக்கு பிள்ளை வந்துருச்சுன்னா வரலைன்னா மூத்த பிள்ளைக்கு அதான் தம்மா அதானுக்கு நமக்கு மூத்த பிள்ளை அது அங்கேருந்து வரும்போது நான் நிறைய பார்த்து வச்சுருக்கேன் நானும் தான் நிறைய பார்த்து வச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கோ இல்லை இல்லை நான் நெட்லேயே போய் நிறைய டிசைன் பார்த்து வச்சுருக்கேன் இப்போல்லாம் டிசைன் டிசைன் டிசைனாக வருது நம்ம ஊருக்கு வருதோ இல்லையோ இருந்தாலும் கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு போய் அந்த கடையில் அவளை அந்த கடை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு ஒவ்வொரு கனவுன்னு கை கட்டி நிற்கிறானே சார் அது அழிச்சாட்டியம் இல்லையா எத்தனை ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்காந்தோம் அப்படி நமக்கே வயித்தறிச்சலாக இருக்கு ஏம்மா 30 சேலை பார்த்துருக்கியே ஒன்று கூட உனக்கு பிடிக்கலையானா பேசாமல் இருக்கும் நமக்கு அந்நேரம் அந்த கடைக்காரன் நம்மளை பார்ப்பாங்க எல்லா ஊரும் எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் மட்டும் போதுமாயா எல்லாம் பாவை கை கட்டி நிற்கிறே சாமி நம்ம மனசுக்குள்ளே அவன் அவன் சொல்லாமல் சொல்ல முடியாது ஏன்னா கடையில் வியாபாரம் பண்ணுறவன் அவன் லேசாக ஒரு சிமிட் சிரிப்பான் இந்த உதட்டோரமா நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பான் நம்ம மனசுக்குள்ள என்ன நினப்போம் உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும்டி அன்னைக்கு இருக்க என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறியா அன்னைக்கு வா அப்படின்னு நினப்பமா இல்லையா இந்த கடையில் போய் நிற்கிறானே சார் இது எல்லாத்தையும் விட்டுருங்க நான் ஒன்றே ஒன்று கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எதையாவது உங்களால் கொடுக்க முடியுமா ஆண் ஒரு கேள்விக்கு இந்த பெண்களுக்கு யார் வேணாலும் சொல்லுங்க உங்கள் அம்மாவுக்கு கண்ணாடி போடணும் கண்ணே தெரியலப்பா நடக்கும்போது தடுமாறுது ஏப்பா இந்த கண்டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறியா சொல்லுங்க ஏம்மா எங்கள் அம்மாவை கண்ணாடி இவ்வளோ நேரம் டிவி பார்த்து அதில் வர்ற பொம்பளை எல்லாம் எந்தெந்த சீரியலில் வர்றான்னு கேளுங்க சொல்லும் நீங்கள் வந்தோடனே நடிக்குது நமக்கு டிவியில் வர்றவன் நடிக்கிறாளா இல்லை எங்கள் அம்மா நடிக்குதா இல்லை இவன் நடிக்கிறாளா மூணு நடிகைகளை மொத்தமாக பார்க்குற முடியாது ஏய் இருந்துட்டு போட்டுமேம்மா எங்கள் அம்மாம்மா இன்னும் ஒரு கண்ணாடி என்ன விலை பெறும் நான் எம்பிட்டு சம்பாதிக்கிறேன் தேவைக்கு செலவு பண்ணணும் பக்கத்து வீட்டு பாட்டி கண்ணாடி போட்டதுனால உங்கள் அம்மா போடணும்னு சொல்லுது பகட்டுக்கு பேசுது இப்போ நமக்கு தோணும் நீயும் அதே மாதிரி தானே பக்கத்து வீட்டு அம்மா ஒன்று வாங்கினதுக்கு தானே நீயும் வாங்கணும்ட அப்படின்னு தோணும் நான் சொல்ல முடியாது சொன்னேன்னா நிம்மதி இருக்காது இப்போது நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்று செய்வதற்கு கூட உங்களால் முடியவில்லை என்றால் ஆண் எதை எதை இழக்கிறான் அவன்தானே ஒத்துப்போவதால் குடும்பங்கள் வாழ்கிறதுன்னு ஆண்கள் பேசினதில் உண்மை இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கலெக்டராக இருக்கலாம் கமிஷனராக இருக்கலாம் வாத்தியாராக இருக்கலாம் அல்லது சாதாரண கூலியாக இருக்கலாம்
எந்த பணியில் இருந்தாலும் ஒரு நேரம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, ஆண்களை சொல்கிறேன், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று உங்களை திட்டும்போது, சில நேரம் ஏதாவது ஒரு நேரம் திட்டுவலாம். இப்போ நான்லாம் பேங்கில் வேலை பார்த்தேன், மேனேஜருக்கு திடீர்னு என் மேலே கோபம் வரலாம், வெளியில் பேசுகிற மாதிரி இங்கே பேசாதீங்க சார் அப்படின்னு சொன்ன ஆளுகள்லாம் எனக்கு இருக்காங்க. மேடையில் பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பேசினவங்களாம் இருக்காங்க. அந்நேரம் நமக்கு என்ன ஒரு பொழப்பியா, அங்கே போனால் நல்லா சேர் போட்டு நீட்டாக உட்கார வைக்கிறேன், இங்கே வந்தால் இவற்றை வசதி வாங்க வேண்டிட்டு தோணுமா இல்லையா? இப்போது நமக்குள்ள ஏதோ ஒரு நேரம் சுருக்குன்னும் போதெல்லாம் போதும்டா இந்த வேலை, தூக்கி எறிஞ்சிட்டு போவோம்டான்னு தோணும். அப்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணின் கண் முன்னாடியும் மனைவி குடும்பம் தெரிவதால் தான் ஆயிரம் அவமானங்களை தாங்கி கொண்டு அவன் வேலைக்கு போகிறான். அடுத்த நாள் அதே ஆளை பார்த்து சொல்லிடுறோம், சாரி சார் நேற்று ஏதோ பேசிட்டேன் சார், இன்னொன்னா இல்லை இல்லை நானும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. எதுக்காக அடுத்த நாள் போகிறான்? நின்றுட்டோம்னா பிள்ளைக்கும் மனைவிக்கும் ஒன்றும் இருக்காது யார். அவமானங்களை தாங்குகிறான் ஆண் என்றால் அவன் விட்டு கொடுப்பது அதிகம் இல்லையா? தயவுசெய்து பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்கள்கிட்ட குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் குறைகளோடு அவன் எதை எதை இழந்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் கணவனை பற்றிய புதிய பார்வை உங்களுக்கு பிறக்கும் என்பதால் தயவுசெய்து நினைச்சுக்கோங்க. அப்படின்னா அதிகம் விட்டு கொடுப்பது ஆண்கள். அப்போது ஆண்கள் அணிக்கு தீர்ப்பு கொடுத்துடலாமா? என்னப்பா பாதி மெஜாரிட்டியாக இருக்கு, நான் கையை தூக்கலாம் சொல்ல மாட்டேன் சார், தான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் சொன்னார், அதை நினைவில் வச்சுக்கோங்க. வலது கையும் இடது கையும் செயல்களில் ஒன்று, ரெண்டு ஒரே சமம் அப்படின்னாரு. அதில் சின்னதாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றத நீங்கள்லாம் நினச்சி பார்க்கலாம். வலது விரல் இருக்கிற அளவு இடது விரல் இருக்காது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கைக்கு பொருந்துகிற மோதிரம் இந்த கைக்கு பொருந்தாது, ஒன்று பெருசு லூஸாக இருக்கும் அல்லது ஃபிட் ஆகாது. நீங்கள் கண்ணாடி செக் பண்ண பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி போடுறீங்கள, கண்ணாடி போட போங்க, எந்த ஆப்டிக்கல்ஸுக்கு போனாலும் இந்த கண்ணை இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த ஐபால்ஸோட இதை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வலது கண்ணுக்கு எடுத்துட்டா நம்ம என்ன சொல்லணும், ரெண்டு கண் ஒரே பார்வை தான் பார்க்குதுன்னு சொல்லலாம்ல. நான் வலது கண்ணுக்கு எடுத்து அப்படியே வைக்க மாட்டேன், இடது கண்ணுக்கு எடுப்பான். காரணம் இதனோட பொசிஷனிங் வேறு வேறு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. இந்த இருக்கு, கையின் நீளம் காலின் நீளம் கூட சில மில்லி மீட்டர்கள் மாறுகிறதா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது உடம்பு முழுக்கவே ஒரே அளவு அல்ல, இது உடற்கூறு ஆய்வில் இது சொல்கிறாங்க. ஹைட்டில் இருந்து எல்லாமே மில்லி மீட்டர், அது கண்ணுக்கு தெரியாதது. எல்லா வகையிலையுமே வலது இடதுன்றதில் ஏதாவது ஒன்று சின்னதாக மாற்றம் இருக்கும். இந்த சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த சைடையும் கொஞ்சம் பார்த்துடலாமே நினச்சேன். பார்க்கணும் இல்லைங்க லேடி? பெண்கள் இந்த இவங்க யாரோ சொன்னாங்க, ஒரு நாத்தை கூட பிடுங்கி நடும்போது கொஞ்சம் மண்ணோட வைக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த யோசிச்சு பாருங்க, மதுரையில் பிறந்த ஒரு பொண்ணு இந்த ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு, இல்லை இந்த ஊர் பொண்ணை மதுரைக்கு கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு. இந்த ஊரில் பிறந்த பொண்ணை மாப்பிள்ளை மதுரையில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஊரில் போய் அது எப்படி நிம்மதியாக இருக்கும்? இங்கே எந்நேரமும் ஏசி, அங்கே ஏசி கூட சுடுது. இங்கே எந்நேரமும் ஏசி, அங்கே ஏசி கூட சூடாக வருது காற்று, எப்படி போய் செட் ஆகும்? ஆனால் பெண்கள்னால் இருந்து தான் ஆகணும். யாரோ ஒருத்தன் திடீர்னு வர்றான், அவள் 20 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறா, ஜாலியாக சுற்றி வர்றா, ஐய் அப்படின்னா அவங்க அம்மாட்ட சண்டைக்கு போகிறா, அண்ணன் கூட சண்டைக்கு போகிறா, அப்பா கழுத்தில் போய் இப்படி கையை போட்டுக்கிட்டு டேட் அப்படின்றா. அது இந்த இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் அப்பாவை எப்படி கொஞ்சுதுன்றீங்க? எனக்கு என்னமோ இந்த சிரேயாவுடைய அப்பா அந்த அவர் சொன்னார், சினிமாவில் இருக்குது நமக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. அதனால் அந்த தாய் தகப்பெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாகவும் இருக்கும், பொறாமையாகவும் இருக்கும். பயலுங்க ஒரு நாள் கிட்டே வந்து கொஞ்சம் மாட்டாங்க, நம்ம போன பிறகு அவன் உள்ளே வருவான். பொம்பளை பிள்ளைங்க அங்கேருந்து வந்தோடனே, ஹாய் டேட், என்னப்பா ரொம்ப சோர்ந்து போகிறீங்க, கறி துணியெல்லாம் வச்சு துடைக்காது, நிஜமாகவே துண்டு வச்சு துடைக்கும்.
பெண்கள் வந்து அப்பாட்ட அப்படி ஒட்டிக்கிடுது பாருங்க. அப்படி ஒட்டிக்கிட்ட ஒரு பொண்ணை திடீர்னு யாரோ ஒருத்தங்க கட்டி கொடுத்துறாங்கன்னா அவ என்ன நம்பிக்கையில் போறாயா? யோசிங்க, என்ன நம்பிக்கையில் போறா? அவளாக காதலிக்கிறத சொல்லலை நான், அது 6 மாதம், அது கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஓடும், நான் அதுக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த சின்ன வயசில் வருகிற காதல் என்கிற உணர்வை நான் பெரும்பாலும் அங்கீகரிப்பது இல்லை, அது தேவையில்லாதது. அது சன நேரத்து ஒரு ஆர்வம் தானே தவிர வாழ்க்கைக்கு அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணும். அது ஒரு வேலைக்கு வந்த பிறகு விரும்பினா கூட ஒரு பக்குவம் வரும். இந்த கல்லூரியில் இப்போல்லாம் பள்ளிக்கூடங்கள்லேயே இது கெட்டு போகுதுன்னு சொல்லி ஆசிரியர்கள் பயமுறுத்துகிறாங்க. கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். இது நான் சொல்கிறதா சொல்ல வேணாமான்னு தெரியல, ஆனால் சொல்லித்தாகணும். என்றைக்கு கல்விக்கூடங்களில் கண்டிக்கக்கூடாதுன்னு நாம் சொன்னோமோ அன்றைக்கு பிடிச்சது சனியா. இந்த எல்லாருமே அதை சொல்கிறாங்க, நீதிமன்றங்கள்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் யாரும் கண்டிக்கக்கூடாதுன்றா. அப்பாவும் கண்டிக்கக்கூடாது, ரோட்லேவனும் கண்டிக்கக்கூடாது, வாத்தியாரும் கண்டிக்கக்கூடாது. அப்புறம் இவ எப்படியா சரியாவா சொல்லுங்க? அவள் ஏகிரி குதிக்கிறான். பெரிய பள்ளிக்கூடங்களில் 7ஆம் வகுப்பு படிக்கிற நிலையிலே எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ரொம்ப புனிதமான நெறிகளோடு இருக்கிற பள்ளிகளில். நான் மதுரையில் சிலரை கேள்விப்பட்டு பயமாக இருக்குது. இந்த சூழலில் சின்ன வயசில் வரதை நான் ஒத்துக்கிறதே இல்லை, அது 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 தேவையில்லாதது. ஆனால் அப்பா அம்மா பார்த்து அரேஞ்ச் பண்ணுற கல்யாணத்திலேயே அவள் எதை நம்பி இவன் கூட போகிறான்? யோசிங்க, அவன் யார் முதல்ல, அவனோட ஹேபிட்ஸ் என்ன, அவன் எப்படி இருப்பான்? சார், பெண் என்பவள் மலர் மாதிரி சார், இப்படித்தானே அந்த குடும்பம் அவளை பாதுகாத்துருக்கு. இவன் என்ன பையனே தெரியாமல் அவன் கூட போய் குடும்பம் நடத்துகிறான்னா அவள் விட்டு கொடுக்குறதே இல்லையா? விட்டு கொடுக்குறதே இல்லையா? தன்னுடைய தன்மானம், உணர்வு, பாசம், இது எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய அழகு, இளமை அத்தனையும் அவனுக்காக விட்டு கொடுக்குறாளே, அதை விட என்னத்தை பெருசாக விட்டு கொடுக்க போகிறான்? யோசிச்சு பாருங்க. அவன் முரடனாக இருக்கானா, மூர்க்கனாக இருக்கானா, வக்கர புத்தி இருக்கவனாக இருக்கானா, எதுவுமே தெரியாமல் அவனோட அவள் வாழத்தை தொடங்குகிறாள்னா என்ன கேட்டால் அதை விட பெரிய ரிஸ்க் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிங்க. அவள் வாழ்ந்த வீடு, இப்போ ஆம்பளைகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, அவன் இருந்த ரூமு ஏதோ பொண்ணு வந்தால் ஒரு ஏசி கீசி போடுவாங்க, அதுவும் மாமனார் வாங்கி கொடுத்துருப்பார். அவர் முதலே வந்து அந்த வீட்டை பார்ப்பாரு, இவங்களுக்கு வக்கு கிடையாது, சரி ஒரு ஏசியை வாங்கி மாட்டு, மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு ஏசி போட்டிருக்கேன், இவன் உடனே எனக்காக போட்டீங்க, உங்கள் மகளுக்கு போட்டீங்க, இருக்கட்டும் மாப்பிள்ள, அவள் புண்ணியத்தில் நீங்களும் சந்தோஷமாக இருங்க, அப்படித்தானே அவர் சொல்லுவார். இவருக்கு அந்த ரிமோட் ஆப்ரேட் பண்ணக்கூட தெரியாது நம்மளுக்கு, அவ்வளவு பெரிய அறிவாளின்னு வச்சுக்கோமே. ஆனால் அந்த பெண்ணு அவள் வீட்டை விட்டு கிளம்புகிற அந்த நாள், இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் இருப்பீங்க பெண்கள், இப்போல்லாம் அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. நான் முன்னாடியெல்லாம் அவள் அழுத அழுகை இருக்கு பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று வரைக்கும் எது அவளுடையதோ அந்த வீட்டில், இனிமேல் அது அவளுடையது அல்ல. அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஒவ்வொரு பொண்ணுக்கும் படிக்கிற காலத்தில் அந்த ரூம் இனிமேல் அவளுடையது அல்ல. அவளுக்குன்னு ஒரு அல்மேரா பீரோ இருந்திருக்கும், அதில் அவள் துணியெல்லாம் அடிப்பா, இனிமேல் அந்த இடம் அவளுடையது அல்ல. அவள் அத்தனையும் ஒரு 2 பெட்டியில் வச்சு அதை பேக் பண்ணும் போதே, வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் அந்த துணிகளை அதெல்லாம் அந்த பெட்டியில் வைக்கும்போது லேசாக கண்ணீர் வரும். அங்கே என்ன இருக்கோ, இந்த மாதிரி அழகான ஒரு வார்ட்ரோப் இருக்கோ என்னமோ, இல்லாட்டி அந்த மனுஷன்ட்டு சொல்லி நம்ம தான் வாங்கணும், நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்தால் இந்த இடத்துல நம்ம வைக்க முடியுமா, இல்லை இந்த இடத்துக்கு நம்ம அண்ணன் ஒய்ஃப் வந்து அவள் வச்சிருவாளா, இந்த நினைப்பு இருக்குமா இல்லையா? அது எல்லாத்தையும் விட இன்றைக்கி நைட்டு கல்யாணம், முதல் நாள் அந்த வீட்டில் அவள் தங்குறான்னா, இப்போல்லாம் எல்லாம் கல்யாண மண்டபங்களுக்கு போயிடுறாங்க, அந்த வீட்டை விட்டு கிளம்புகிற அந்த நாளில் அவள் அந்த ரூம்குள்ளே உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தானா அவள் மனசில் என்னென்ன ஓடுப்பான். பெரிய பிள்ளை ஆன உடனேயே அந்த ரூமில் தான் உட்காந்துருந்தா, அந்த ரூமில் தான் நிறைய பேர் வந்து அவளுக்கு நிறைய பூக்களை கொடுத்து, ஸ்வீட்டு கொடுத்து, உளுந்தங்களிலிருந்து அம்புட்டையும் கொடுத்து, அவள் எதை எதை சாப்பிட மாட்டாலோ அத்தனையும் கொடுத்து, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி
அவளை அழகுபடுத்தி முத முதல்ல அவளுக்கு ஒரு சேலை கட்டி விட்டு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு இப்படி திரும்பு ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அந்த ரூமில் தான். ஒரு நாள் அப்பா ரொம்ப பிரியமானவர் ஏதோ திட்டாருன்னு ரொம்ப நேரம் அந்த ரூமில் உட்காந்து அவள் அழுதுருக்கிறாள். எத்தனையோ விஷயங்கள் வேணும்னு கேட்டு அழுததும் அந்த ரூமு தான், எத்தனையோ விஷயங்கள் கிடைச்ச உடனே உள்ளே போய் சந்தோஷப்பட்டது அந்த ரூம் தான். இந்த அந்த அறைக்கும் அவளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கும். அவள் கண்ணீர் அங்கே சிந்தி இருக்கும், அவள் சிரிப்பு அந்த செவத்தில் ஒலிக்கும், அவளுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி அந்த அறைக்குள்ளே இருந்திருக்கும். அந்த அறையை விட்டுட்டு இப்போ போக போகிறா. யாரை நம்பி? யாரையோ நம்பி. அந்த ராத்திரியில் அவளுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும். இப்போ அக்கா தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னு வைங்க, அக்காவுக்கு கல்யாணம், தங்கச்சி உள்ளே வந்து சொல்லுவாயக்கா நாளைக்கு இருந்து நீ இங்கே இருக்க மாட்டே இல்லை. அது சொல்லும்போதே தங்கச்சிக்கு கண்ணீர் வரும். நான் உன்ட்ட ரொம்ப கோவிச்சிருக்கேன் சில நாள், என் ட்ரெஸ் எடுக்காத அதை எடுக்காதன்னு, இனிமேல் உன்னை திட்ட மாட்டேங்க்கா. மச்சான் உன்னை நல்லா பார்த்துக்குவாரா, அத்தான் இப்போல்லாம் அத்தான் தானே சொல்கிறாங்க. இல்லை இப்போல்லாம் அவர் பேரையே சொல்கிறாங்க, மிஸ்டர் சேகர் உன்னை நல்லா பார்த்துக்குவாரா. இவன் உடனே அவரை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத. ஆனாலும் அவளுக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த சகோதர பாசத்தில் தன் அக்கா நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தில் கழுத்தை கட்டிக்கிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் நான் உன் பக்கத்தில் படுத்துக்கிறேன்க்கா, என்ன இருந்தாலும் நாம் ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் எங்கெங்கே சுற்றியிருக்கோம், இனிமேல் நாங்கள் தனி நீ தனி அப்படித்தானக்கா அப்படின்னு அவ கேட்கும்போது, சகோதர பாசம் என்பது விலகுகிற நாளாக அது இருக்கா இல்லையா? அந்த நாள் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே அந்த தெருவில் பக்கத்து வீடுகளெல்லாம் போய் அவள் சொல்லிட்டு வருவாள்ல, ஏக்கா நான் போயிட்டு வரேன், எங்கள் அப்பாவை பார்த்துக்கங்க, எங்கள் அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கங்க, உங்கள் வீட்டு வாசலில் வந்து கூட அடிக்கடி சண்டை போடுவார், நீங்கள் கோச்சிக்காதீங்க, அவர் கோணம் அப்படி, எங்கள் அம்மாவை அப்பப்போ ரோட்டில் நின்று திட்டுவார், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, எங்கள் அம்மா பாவம் அது படிக்காதது, எங்கள் அப்பாவை நம்பியே இருக்குது, இவ்வளோ நாள் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நான் போய் விழுவேன், எங்கள் அம்மாவுக்கு முடியாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்கக்கான்னு சொல்லிக்கிட்டே அழுவார்ல. அப்பாட்ட வந்து அம்மாட்ட முதல்ல, ஏம்மா போயிட்டு வரேன், உனக்கு ப்ரெஷர் இருக்குது, அவர் அப்படித்தான் இருப்பார், மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடு, ஏம்மா தினமும் பேசுவியா, நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடுறேம்மா, உன்னை நான் பார்க்காம இருக்க மாட்டேம்மா அப்படியெல்லாம் அவள் சொல்லிட்டு அவள் அப்பா கிட்ட வரும்போது, அவ்வளோ நாள் முறைச்சிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் கண்ணில் லேசாக ஒரு சொட்டு கண்ணீர் வரும். ஏண்டா பத்திரமா இருப்பியா, அப்பா அடிக்கடி வர்றேன், ஒன்றும் இல்லை தைரியமாருன்னு சொல்லிக்கிட்டு இவர் அழுவார். இப்போது ஒரு பெண் உறவுகளை எல்லாம் ஒட்டு மொத்தமாக விலக்கி விட்டு ஒருவனை நம்பி போகிறாள் என்றால், ஆண் விட்டு கொடுப்பதை விட ஒரு பெண் விட்டு கொடுக்கிறது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருமான், உதாகரமானது அது. கோடி கொடுத்தாலும் ஆண்கள் அதை செய்ய விரும்ப மாட்டார்கள். நான் எதுவும் இல்லாமல் போய் அங்கே உட்காந்து, அது வரைக்கும் ஏ வீடுன்னு சொன்ன அப்பா வீட்டை எங்கள் அப்பா வீடுன்னு சொல்லி, அது வரைக்கும் யாரோ ஒருத்தர் வீட்டை என் வீடுன்னு சொல்லுகிற அளவு மனதை மாற்றிக்கொள்ளுகிற அளவு பக்குவப்படுகிறார்கள் பெண்கள் என்றால், அப்படி அவள் இல்லை என்றால் வீடு மகிழ்ச்சியாக இருக்காது. அப்படி இருப்பதால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதால் ஆண்களின் பெருமையும் பெண்களின் பெருமையும் வலது இடது போலத்தான். ஆனாலும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஆண்களை விட பெண்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஒரு ஓட்டிலாவது ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பெண்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாயை உங்கள் மகளை யோசித்து பார்த்தால் உங்கள் வளர்ச்சியில் உங்கள் தாயின் பங்கு எவ்வளவு என்று தெரியும். அதுதான் இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பாகவும் இருக்கும். குடும்ப மகிழ்ச்சிக்காக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இருந்தால் சாப்பிடுகிற தாய், எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றை வழங்கிவிட்டு இருந்தால் சுகம் காண்கிற தாய் இருக்கிறாளே, அவள்தான் அதிகம் விட்டு கொடுக்கிறாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன்.